அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் அண்ட் குட் ஈவினிங். கனவு மெய்ப்பட இன்ஸ்பைரிங் டாக் சீரீஸ் 15th எபிசோடுக்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். 15th எபிசோட் அப்படின்னு சொல்லும்போது 14 இன்ஸ்பைரிங் பர்சனாலிட்டிஸை வந்து இது வரைக்கும் நம்ம இன்டர்வியூ பண்ணி we have received lot of good feedback. That is the motivation and encouragement for us. In the 15th episode is super special to us for the only reason a mentor, a guide and a thoroughly medical professional avaru vandu inike vandu namma kuda join pannirukkar KG Bhaktavathilam avargal Coimbatore. Na vandu Coimbatore pagudhiye sarndhavan romba perumaiya sollikkuven andha vagaila inike vandu doctor vandirukkaradhu vandu engalukku migave perumai. But before getting into the program I want to give a small official introduction about doctor. Dr. G. Bhaktavathilam is a eminent surgeon, a reputed teacher and the founder of world class healthcare institutions. He is an alumnus of Madras Medical College and Mr. Sinai Hospital, Chicago. He was the visiting professor in 12 countries. KG Hospital has set up a lot of great things for Coimbatore. So far it has done about 1 lakh IOL cataract surgeries, 10,000 heart surgeries, screened over 5.2 lakh people for high blood pressure. The awards received by doctor has got a lot of very many awards, but still I am taking it a very few. I'm giving it to you. Maruthuva Dharma Chennai Award from Indian Medical College, Chandrayan of Doctors Award from Indian Medical Association Metropolitan in the year 2008, PhD Distinguished Alumni Award from 2005, Jewel of Coimbatore Award 2005, Seva Ratna Award from Centenarian Trust 1999, Lifetime Achievement Award from Madras Medical College during its post-centenary Platinum Jubilee, 175th year. Padmashri from the President of India, which is the most distinguished thing. Legend of Coimbatore Award from Dr. Mohan Diabetic Specialty Center. Emeritus Teacher Award from the National Board of Education, New Delhi. These are all the things. இது தவிர நிறைய அவார்டுகள் அவர் வாங்கியிருந்தாலும் பட் ரொம்ப முக்கியமானது கோயம்புத்தூர் மக்களின் மனதில் இடம் பிடித்த ஒரு நல்ல டாக்டர், சிறந்த மனிதர், டவுன் டு எர்த் பர்சன், யார் வேணாலும் ஈஸி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல KG Hospital got a special place. இந்த கோவிட் டைத்துல they have done extremely well. அது வந்து எங்களுக்கு நல்லாவே தெரியும், எல்லாருக்கும் பார்த்துட்டு இருக்க நேரில் எல்லாருக்கும் தெரியும். அந்த வகையில் இன்னைக்கு டாக்டரை இந்த 15th எபிசோடுக்கு இன்டர்வியூ பண்றது மிகவும் ஒரு பெருமையான விஷயம். வணக்கம் டாக்டர். வணக்கம் வணக்கம் டாக்டர். இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அதுக்கு காரணம் வந்து உங்களை பார்த்தாலே உற்சாகம் வரும். நான் நார்மலாவே சொல்லுவேன், நான் நீங்க வந்து ஒரு 5 minutes உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணா கூட அந்த 5 minutes ஒரு குவாலிட்டி டைமா நீங்க எங்களுக்காக கொடுப்பீங்க. அந்த வகையில இன்னைக்கு உங்களை சந்திச்சதுல இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக சந்தித்தது மகிழ்ச்சி. நான் டாக்டர் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய பாரம்பரியம் மிக்க ஒரு ஃபேமிலி. எல்லாருக்குமே வெளியில அதாவது சொசைட்டியில இருக்க எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னா கிரேட் ஃபேமிலியாவது. அந்த இது இருக்கும்போது நீங்க வந்து மெடிக்கல் ப்ரொஃபஷனை எப்படி சூஸ் பண்ணீங்க டாக்டர்? இட் வாஸ் யுவர் இன்ட்ரெஸ்ட்? ரொம்ப சிம்பிள் கேள்வி கேக்குறீங்க, ரொம்ப பெருசா எல்லாம் ஒண்ணும் இல்ல. வாழ்க்கையில நாம சூஸ் பண்ணவே முடியாது எதையுமே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க வெங்கடேஷா இருக்கிறீங்க, நான் பக்தவச்சலமா இருக்கிறேன்னா இட் பீன் ப்ரீ டிட்டர்மின், ப்ரீ டிஸ்டைன். நான் அன்னூர்ல கே கோவிந்தசாமி நாயுடுக்கு பிறந்தேன்னா நான் கேட்டு போய் அங்க பிறக்கல, அவர் கடவுள்கிட்ட கேட்டு நான் போய் அங்க பிறக்கல. ஐ கேனாட் சூஸ் மை ஃபாதர், மை ஃபாதர் கேன் சூஸ் மீ. இட் இஸ் அ சிம்பிள் இவெண்ட் விச் ஹேப்பன் பிகாஸ் ஆஃப் டிவைன் கிரேஸ். ஐ குட் ஹவ் பீன் புட் இன் சம் பார்ட் ஆஃப் கென்யா, பலூச்சிஸ்தான், ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான்ல கூட என்னை பிறக்க வச்சிருக்கலாம். அப்போ நான் வித்தியாசமான ஆளாக இருந்திருப்பேன் இல்லைங்களா? ஸோ என்ன அங்கே பிறக்க வச்சது? யாரோ ஒரு ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம, ராம ராம ஹரே ஹரே, ஜீசஸ் லவ்ஸ் யூ, ஐ லவ் யூ ஜீசஸ், அண்ட் தென் அல்லாஹூ அக்பர். இது எத்தனை கடவுள் இருந்தாலும் ஒவ்வொருத்தரும் எங்கே பிறக்கணும் அப்படிங்கிற டிவைன் கிரேஸ் தான். யாரோ ஒருத்தர் ஏழையாக பிறக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னொரு நாள் போனா பணக்காரன் ஆயிடலாம். ஏழையாக பிறப்பது தவறில்லை, ஏழையாகவே இறப்பது தான் தவறு. அப்துல் கலாம் என்ன பண்ணார், ஒரு மீன் பிடிக்கிற குடும்பத்தில் தானே பிறந்தார். நம்ம பேப்பர் பாய் டு தி பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா போகலையாருன்னா, இல்லை இல்லை நான் எங்கள் அப்பா பண்ணுற தொழில் தான் நான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவரும் மீன் பிடிச்சிட்டு இருந்தானா, ஒரு எந்திர படகுல மீன் பிடிச்சிருப்பார்.
எங்க அப்பா காட்டன் மெர்ச்சன்ட், பெரிய பாரம்பரியம் மிக்க குடும்பம். எங்க குடும்பத்தில் 46 பேர் இருக்கார், அதில் 45 பேரும் பிசினஸ் இருக்காங்க. நான் ஒரே ஒரு ஆள் தான் டாக்டர், ஒரே டாக்டர். அதுக்கும் ஒரு காரணம் இருக்கணும் இல்லையா? பிசாமில் இருந்தால் ஒரு 20 மில் இருக்குன்னு வச்சுக்கோங்க, டெக்ஸ்டைல் மில், டெனிம், அப்புறம் டெரி டவல், என்டர்டெயின்மெண்ட் பிஸ்னஸ், என்னென்னமோ இருக்குது. எஜுகேஷன் எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன கொண்டு போய் ஒரு செப்பரேட்டாக ஒரு ஒரு மருத்துவ சர்வீஸ் பண்ணுறதுக்காக நானாக சூஸ் பண்ண முடியும். எங்கள் அப்பா சூஸ் பண்ணியிருப்பேன், நான் சூஸ் பண்ணலாம். நாம் சூஸ் பண்ணுறதெல்லாம் நடக்கிறது இல்லையே. எனக்கும் சீஃப் மினிஸ்டர் ஆகணும்னு ஆசை இருக்குது, நான் ஆக முடியாது. நான் பிரைம் மினிஸ்டர் ஆகணும்னு ரொம்ப ஆசை இருக்குது, ஆனால் ஆக முடியாதே. நினைச்சாலும் ஆக முடியாது, ஆகணும்னு நினைச்சாலும் நினைக்க முடியாது. நான் நினைச்சா தானே ஆக முடியும், நான் நினைக்கிறதே இல்லை. நான் நமக்கே சந்தோஷம், கடவுள் நல்ல வேலையை கொடுத்துருக்கார், மற்றவங்க உயிரை காப்பாற்றுக்காக வேலையை கொடுத்துருக்கார். அந்த வேலையை ஒழுங்காக பண்ணாமே போதுமில்லை. அந்த வேலையை 56 வருஷம் பண்ணிட்டு இருக்கேன். பாரம்பரியம் அப்படின்னா இந்து பாரம்பரியம், இந்திய கலாச்சாரம், அதை காப்பாற்ற வேண்டும். நானும் இந்தியர், நீங்களும் ஒரு இந்தியர். வெங்கடேஷ் ரொம்ப நாளாக தெரியும், இன்னோவேட்டிவ் சொல்யூஷன் ரொம்ப நாளாக தெரியும், அற்புதமான மனிதர். அவர் எல்லாத்துக்கும் ட்ரைனிங் கொடுக்குறார். பிறப்பது ஒரு சாதாரண குடும்பத்தில் இருந்தாலும் ஒரு நல்லவர்களுடைய சகவாசம் வேணும். ஒரு நல்லவர்கள், ஒரு நல்ல குருமார்கள், ஒரு நல்ல அப்பா அம்மா, நல்ல நண்பர்கள், நல்ல ட்ரைனிங் கொடுக்கக்கூடிய குரு. இந்த ஜிபிஎஸ்னு சொல்கிறோம்ல, குரு பொசிஷனிங் சிஸ்டம். கடவுளை நினைக்கு நேரில் பார்க்கலாம் கூட, இந்த வழியில் போனீங்கன்னா கடவுளை பார்க்கலன்னு சொல்கிறாங்கல்ல. ஸோ யார் நமக்கு ஒரு நல்ல நண்பர் கிடைக்கிறாரோ, வெங்கடேஷ் மாதிரி ஒரு நண்பர் இல்லைங்களா, இல்லை காந்திராஜ் மாதிரி ஒரு நண்பர், இல்லை அருண் மாதிரி ஒரு நண்பர் கிடைச்சா போதும்ல. நமக்கு ஒன்றும் தெரியணும்னு அவசியம் இல்லை, யாரோ ஒருத்தர் நமக்கு சொல்யூஷன் சொல்லி கொடுப்பாங்கல்ல. சார் எப்படி சார் வாழ்க்கையில் மேலுக்கு வர்றது? அதுதானே சொல்கிறீங்க, கனவு மெய்ப்பட வேண்டும். கனவுங்கிறது ஒரு பகல் கனவாக இருக்கப்படாது. பகல் கனவு நான் இப்போ படுத்தா தூங்கும், உடனே தூங்கிடுவேன். நைட்டில் படுத்தா ஒரு செகண்டில் தூங்கிடுவேன். தூங்குறதுக்கு என்னங்க வேறு பெரிய வேலை? முடிச்சுட்டு இருக்கிறது தானே கஷ்டம். சிவராத்திரி அன்னைக்கு நைட்டு போகிற முடிச்சுட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதாவது கனவுங்கிறது தூங்கி காண்பது அல்ல, கனவு தூக்கத்தை கெடுப்பது கனவு. தமிழ் மீடியத்தில் தான் நான் படிச்சிருந்தோம், பிஎஸ்ஜி காலங்க இங்கிலீஷ் வார்த்தையாக இங்கிலீஷை தமிழில் சொல்லி கொடுப்பாருங்க. ஸ்பெயினா, பிரேசிலா, இங்கிலாண்டா, அப்போ தப்பில்லை. எங்க இருந்தாலும் வாழ்க்கையில மேலுக்கு வரலாம் அப்படிங்கிறத பாரம்பரிய மிக்க குடும்பம். 10 கோயில் கட்டியிருக்காரு எங்கள் அப்பா, 20 காலேஜ் வச்சுருக்குறோம், ஒரு ஹாஸ்பிட்டல், பெரிய ஹாஸ்பிட்டல் வச்சுருக்கோம். அது 46 வருஷத்துக்கு முன்னால் இறைவன் திருவருள், அவன் நினைக்கிறான் நான் பண்ணுறேன். ரொம்ப நல்லா சொன்னீங்க டாக்டர், ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன். புது டெர்மினாலஜி குரு பொசிஷனிங் சிஸ்டம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஜிபிஎஸ் நல்லா எடுத்துக்கலாம். டாக்டர் நீங்கள் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக கோயம்புத்தூரில் ஒரு பெரிய ஐக்கானாக உங்களை தெரிய வைக்கலாம். பட் உங்களுடைய இளமை காலத்தை பத்தி நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்பு இல்லையா? எந்த இன்டர்வியூலையும் நீங்க அதை பெருசா நீங்க அதை பத்தி சொன்னதில்லை, அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க டாக்டர். ஐ வாண்ட் யூ டு நோ ஃப்ரம் யுவர் ரியல் எஜுகேஷன்ல இருந்து. பிறந்தது அன்னூர் கிராமம், கோயம்புத்தூர்ல 30 கிலோமீட்டர்ல, 4000 குடும்பம் இருக்கு. தமிழ் மீடியம் ஸ்கூல்ல படித்தேன், ஸ்கூலுக்கு நடந்துதான் போனேன். அப்புறம் ஒரு சைக்கிள் வாங்கி கொடுத்தாரு, சைக்கிள் உயரமா இருந்தது, நான் சைக்கிள் குரங்கு பெடல் போட்டுதான் போனேன். தமிழ் மீடியம், எஸ்எஸ்எல்சி வரைக்கும் தமிழ் மீடியம், நல்லா படிப்பேன் தமிழ் மீடியத்தில், நல்லா படிப்பேன், அதெல்லாம் உண்டு. கடைசியில் பியூசி, பிஎச்டி காலேஜில் கோயம்புத்தூரில் பியூசி, 1 வருஷம் தானே. அப்புறம் எங்கள் அப்பாவுக்கு நான் டாக்டர் ஆகணுங்கிறது ரொம்ப நாளாக ஒரு ஆசை. டே நீ டாக்டர் ஆகணும், நீ டாக்டர் ஆகணும், டாக்டர் ஆகணும் அப்படின்னு. ஏன்னு கேட்டிங்கன்னா எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம் போச்சு, ஒரு ஆக்சிடெண்ட்டில் ரொம்ப உடம்பு சரியில்லாம் போச்சு. நான் 7வது படிச்சுட்டு இருக்கும்போது உடனே அவர் காரில் கொண்டு வந்து பெரிய ஹாஸ்பிட்டலில் சேர்த்து அங்கே ஒரு 6 மாதம் தங்கியிருந்தேன் அம்மா நடக்க வைக்கிறதுக்காக வேண்டி. முதுகெலும்பு, அதில் லேசாக ஒரு ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. அப்புறம் பார்த்தேன், சின்ன வயசாக இருக்கும்போது நான் திடீர்னு உடம்பு சரியில்லாம் போச்சு, கண்ணெல்லாம் மேலே குத்திடுச்சு. அப்பா குடும்புறார், முருகா 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 முருகா, இவனை காப்பாற்றுறேன்னா இவனை டாக்டர் பண்ணுறேன்னு ஒரு உறுதி கொடுக்குறாரு. யூஸ்வலாக குழந்தையை காப்பாற்றினா மொட்டை அடிக்கிறேன், இல்லை உண்டியில் பணம் போடுறேன், இல்லை தங்குறேன் தான் இழுக்கிறேன் அப்படி தானே சொல்லுவாங்க. என் வெங்கடேஷ், இவனை காப்பாற்றினா ஒரு டாக்டராக மாத்திரேன்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணுறார் முருகன் கிட்ட. இப்போ முருகன் விடுவாரா? முருகன் தான் நம்ம ஊரில் பெரிய பெரிய டாக்டர் ஆச்சு. பெரிய டாக்டர் முருகன் தானே, பழனிக்கு போனீங்கன்னா அங்கே தான் அவர் தான் பெரிய டாக்டர்.
மலைமேல் உட்கார்ந்துருக்காரு. எல்லா டாக்டர்களும் எல்லா தமிழர்களும் போகக்கூடிய அந்த கோயில் முருகப்பெருமான் கோயில். முருகா 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 ஆரோகரா. நான் என்ன சொல்றேன், நம்ம நாடு பழைக்கணும்னா இந்த கடவுள் பக்தியில் தான் பழைக்குதுங்க. நான் பழைக்கிறது இல்லை, நாடே பழைக்கிறது. எத்தனையோ சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் நம்ம மேல குண்டு போடணுங்கிறாங்க. முடியுமா? முடியவே முடியாது. ஏன்னா நம்ம கிட்ட இருக்க ஸ்ட்ரென்த்தே அந்த ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த் தானே. நம்மகிட்ட நியூக்ளியர் பாம் இருக்கு, எல்லா விதமான பாம் இருக்கு. பட் இருந்தாலும் கூட வீண் வம்புக்கு நாங்கள் போக மாட்டோம். அப்படி வம்பு வந்தாலும் நம்ம சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கை கொடுத்து அவனை அடக்குவோம். சொல்றபடி கேட்கலன்னா உள்ளே போய் உட்காந்துக்குவோம். காஷ்மீர்ல உட்கார்றமில்ல. அதனால நாம் யார் மேலும் படையெடுக்கிறது இல்லை. ஆனால் அந்த முருகன் என்ன பண்ணுறாருன்னா, திருச்செந்தூரில் ஒரு சூர சம்ஹாரம் பண்ணுறார், சொல்லி கொடுக்குறார். டே நீ நல்லவனா ஏறு, ஆனால் உனக்கு எவனாச்சும் தப்பு பண்ணான்னா அவனை சம்ஹாரம் பண்ணிடு. கொலை பண்ணணும்னு சொல்லலை, அவனை மறந்துடு, அவனை நெக்லெக்ட் பண்ணிடு. தேர் இஸ் நோ நீட் டு கில் எனிபடி, சிம்பிளி நெக்லெக்ட் அண்ட் தட் ஃபுல்லோ கம் டு யூ. புதிய பாதைங்கிறது இதுதான் புதிய பாதை. வயலன்ஸ் கிடையாது. மகாத்மா காந்தி சொல்லி கொடுத்த அஹிம்சை பாதையில் நம்ம போனோம்னா கனவு மெய்ப்படும். மற்றவர்களுடைய சாப்பாட்டில் நம்ம அவனை தொலைச்சி போட்டு தான் நாம் மேலே போகிறோம்னு அவசியம் இல்லை. அவனும் வாழணும், வாழவே நீயும் சந்தோஷமாக வாழ். அதனால் அங்கே ஆரம்பித்து தான் இப்போ மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் ஒரு 5 வருஷம், எம்எஸ் படித்தது ஒரு 3 வருஷம், அமெரிக்காவில் ஒரு 4 வருஷம், இப்படி எங்கே படி படின்னு 12 வருஷம் படித்தேன். 21 வயசில் கல்யாணம், 21 வயசில் MBBS, 32 வயசில் ஒரு அவார்டு கிடைச்சது. நம்ம பிரைம் மினிஸ்டர் ராஜீவ் காந்தி கிட்ட பிசி ராய் அவார்டு, தட் இஸ் ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் அவார்ட்ஸ் ஃபார் அ டாக்டர். நினச்சி கூட பார்க்கல. அப்போ நான் ஹாஸ்பிட்டல் ஆரம்பிச்சிருக்கேன். அப்போ தான் ஃபஸ்ட்டு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் கோயம்புத்தூர். அதுக்கு முன்னால் இருந்தது, இல்லைன்னு சொல்லலை. டெலிவரிக்காக ஒரு ஹாஸ்பிட்டல், குப்சாமிநாயுடு ஹாஸ்பிட்டல் இருந்தது, அவ்வளோதான். ஒரு ஐயர் ஹாஸ்பிட்டல் இருந்தது. ஃபஸ்ட்டு அமெரிக்கன் ஸ்டாண்டர்டில் ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டினது கேஜி. அந்த கேஜி அப்படிங்கிறது கிங்டம் ஆஃப் காட் அப்படின்னு பேர். கே கோவிந்தசாமி நாயுடு அவர்கள் அமைத்த ஒரு ட்ரஸ்ட் ஹாஸ்பிட்டல். அந்த ஹாஸ்பிட்டல் ஆரம்பித்து இப்போது 46 வருஷம், நான் டாக்டராகி 56 வருஷம் இடைவிடாமல் இந்த பிஸ்னஸ் பண்ணுறேன். இது பிஸ்னஸ் தான். ட்ரஸ்ட்டு ஹாஸ்பிட்டல் லாபத்துக்காக பண்ணுற பிஸ்னஸ் கிடையாது. இந்த பிஸ்னஸ்ஸு பிஸ்னஸ் ஆஃப் சேவிங் லைஃப். சேவிங் லைஃப் அப்படிங்கிறது உயிரை காப்பாற்றுவதற்கு கூட நீங்கள் பெர்ஃபெக்டாக பண்ணணும். எப்படி நீங்கள் பிஸ்னஸ் பெர்ஃபெக்டாக பண்ணால் தான் உங்களுக்கு லாபம் வருமோ, உங்கள் ப்ராடக்ட் பெர்ஃபெக்டாக இருந்தால் தான் 6 பிக்மா நல்ல ப்ரொஃபெக்ட். அப்போ அதே மாதிரி தான் நம்ம பண்ணுற வைத்தியம் வாங்குகிற பணத்துக்கு பெர்ஃபெக்டாக நம்ம ரிட்டர்ன் கொடுத்தோம்னா. காந்தி சொன்னார் இல்லையா, எவ்ரி கஸ்டமர் இஸ் அ மேன் ஹூ டிசைட்ஸ் வை யூ எக்ஸிஸ்ட். எதற்காக நீ ஆஸ்பத்திரி நடத்துகிறேன்னா பணச்சம்பாதிக்கிறதுக்காக இல்லை, மற்றவர்களுடைய துன்பத்தை களைவதற்காக. மற்றவர்கள் படும் கஷ்டத்தை அதுதான் எங்கள் அப்பா சொல்லி கொடுத்தார். அப்பா சொன்ன தாரக மந்திரம், டே முருகப்பெருமான் புடி, அவர் என்ன பண்ணுறாரு எல்லாத்துக்கும் நல்லது பண்ணுறாரு. நான் உண்மையாக சொல்கிறேன், எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தவங்க ஏமாந்து போனதில்லை. பணம் இல்லைன்னாலும் தள்ளி போடுவோம், அட்வான்ஸ் கட்டணும்னு சொல்ல மாட்டோம். ஒரு பெரியம்மா வந்தாங்க, நீங்கள் டிவியில் நல்லா பேசுகிறீங்க, உங்கள் ஹாஸ்பிட்டலில் கொஞ்சம் கவனிப்பு கம்மியாக இருக்குன்னு. உடனே ஃபோன் பண்ணி அந்த அம்மாட்ட சொல்லி திருப்பி வர சொல்லி நல்ல வாங்குற படத்தை திருப்பி கொடுத்து நல்லா பண்ணி அனுப்பணும். இப்படி யாராச்சும் நீ பண்ணுவாங்களே, இந்த 2020 நீங்கள் சொன்னீங்களே இந்த கொரோனாவுக்கு 1600 பேருக்கு வைத்தியம் பண்ணணும், ஒரு ஆளுக்கு கம்ப்ளைண்ட், சாப்பாடு சரியில்லைன்னு ஒரு கம்ப்ளைண்ட், 2 பேர் இறந்து போனாங்க. 1600 பேரில் 2 பேர் தான். மார்ட்டாலிட்டி இஸ் ஸோ ஸ்மால். அதனால் பண்ணுற காரியத்தை மனசார பண்ணணும். ஏதோ ஒரு பணம் சம்பாதிக்கிறதுக்காக இந்த மருத்துவ தொழில் எடுக்கவில்லை. பணம் சம்பாதிக்கிறதுக்கு எத்தனையோ தொழில் இருக்கு. புடவை கடை போடலாம், நகை கடை போடலாம், ஒரு லாட்ரி டிக்கெட் விற்கலாம், ஒரு செல்ஃபோன் கடையை போடலாம், ஒரு நல்ல உணவகங்களை ஸ்வீட்டு உண்டாக்குற உணவகங்களை போடலாம். அதெல்லாம் பண்ணலையே நான். ராத்திரி பகல் எல்லாம் க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க கொரோனா டைமில். தியேட்டர் க்ளோஸு, மால்ஸ் க்ளோஸ்டு, எல்லா விதமான எங்கள் ஹாஸ்பிட்டல் திறந்துருந்ததே. என்ன எல்லா கோயிலும் க்ளோஸ் பண்ணியிருந்தாலும் எங்கள் கோயில் கேஜிங்கிற கோயில் திறந்திருந்தது, வாசல் மூடலை. நடை சாராத திருவையில் கேஜி மருத்துவமனை. டாக்டர், அது வந்து எல்லாருமே நிறைய சொல்லிட்டாங்க. இந்த கோவிட் டயத்தில் வந்து யூ ஹவ் கிவன் எக்ஸலன்ட் சர்வீஸ், பிகாஸ் லாட் ஆஃப் மை நோன் ஃப்ரெண்ட்ஸ் ஹவ் காட் அட்மிட்டட் அண்ட் வென்ட் வித் த ஃபேமிலி. ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட் விவேகானந்தன், அங்கே வந்து என்டையர் ஃபேமிலியோட இருந்தாரு.
கம்ப்ளீட்டா நல்ல விதமா ட்ரீட் பண்ணி வெளியில போயிட்டாரு அப்படிங்கிறது. டாக்டர், நீங்க நிறைய அவேர்னஸ் ப்ரோக்ராம் வந்து பப்ளிக்குக்காக கொடுத்துட்டு இருக்கீங்க. மெடிக்கல் ப்ரொஃபஷன் இருந்தாலும் ஆக்டிவா டெய்லி வர்றது எனக்கு வந்து உங்க ஹாஸ்பிட்டல் வந்ததுல ஒரு நல்ல அனுபவத்தை நான் இந்த இடத்துல பதிவு பண்ணணும். நான் ஒரு தடவை உங்களை பார்க்க வந்திருந்தேன் கிரவுண்ட் ஃபுளோருக்கு. அப்போ ஒரு பேஷண்ட் வந்து டிஸ்சார்ஜ் ஆகி போறாரு, ஹார்ட் பேஷண்ட். அப்ப நீங்க உடனடியே அவரை கூப்பிட்டு அவங்க ஃபேமிலியோட நிறுத்த வச்சு அந்த பப்ளிக் அங்க இருக்கும்போது மைக்கை எடுத்து நீங்க பேசுனீங்க. நீங்க பேசும்போது சொன்னது என்ன அப்படின்னா, இந்த டாக்டர் தான் உனக்கு கடவுள், இவர் தான் உன்னை காப்பாத்தினார், நன்றி சொல்லுன்னு சொல்லி ரெண்டு பேரையும் பேச வச்சீங்க. ஆக்சுவலா ஐ டோன்ட் திங்க் சோ நோபடி வில் டூ லைக் திஸ் ஆக்சுவலா. அதாவது பர்ஃபெக்ட் டிரான்ஸ்பரன்சி அண்ட் பப்ளிக்கோட கனெக்ட்ல இருக்கிறது வந்து உங்களை தவிர யாரும் பண்ண முடியாது. யூ ஹவ் கிவன் லாட் ஆஃப் அவேர்னஸ் டாக்டர். ஆக்சுவலா இந்த லோடிங் டோஸ் ரிலேட்டடா நீங்க சொன்ன ஒரு சப்ஜெக்ட் வந்து வைரலா போச்சு. அது ஐ வாண்ட் யூ டு ஒன்ஸ் அகைன் டெல் ஹியர் சோ தட் இட் ரீச்சஸ் லாட் ஆஃப் பீப்புள். மக்கள்கிட்ட சொல்றது, ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிறது ஒரு மருத்துவமனைங்கிறது நம்ம எப்ப போறோம்னா கஷ்டத்துல போறோம். இன் எனி சிட்டி தி ஹாஸ்பிட்டல் இஸ் அ டேஞ்சரஸ் பிளேஸ். அங்க போகணும்னு அவசியம் இல்லை. சந்தோஷமா இருக்கணும், ஒரு ஹோட்டல், சினிமா, கோவில், அங்க போகலாம். ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது ஏதோ ஒரு வியாதியோட போறோம், திரும்பி வருவோமா அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கும். எவ்வளவு பணம் செலவாகுமோ தெரியலையே, நிறைய லட்சக்கணக்கில் செலவாகுமோ அப்படின்னு ஒரு பயம் இருக்கும். ஸோ இட்ஸ் பெஸ்ட் இஸ் நாட் டு கோ டு த ஹாஸ்பிட்டல். நான் எல்லாத்துலையும் சொல்கிறேன், டோன்ட் எவர் கோ டு ஹாஸ்பிட்டல் பிகாஸ் அ டேஞ்சரஸ் பிளேஸ். நெஞ்சு வலி வருதுன்னா அதுக்கு ஒரு முதல் உதவி மாத்திரை தான் அந்த லோடிங் டோஸுங்கிறது. ஃப்ளைட்டில் போயிட்டுருக்கிறீங்க, கப்பலில் போயிட்டுருக்கிறீங்க, ஏதோ ஒரு கொடைக்கானலில் போய் ஒரு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அங்கே வந்து நெஞ்சு வலி வந்ததுன்னா நைட் 10 மணிக்கு எங்க போய் டாக்டர் பாக்குறது? ஃபிளைட்ல எங்க டாக்டர், கப்பல்ல எங்க டாக்டர், ஏரோப்ளைன்ல எங்க டாக்டர், ரயில்ல எங்க டாக்டர், கொடைக்கானல் எங்க டாக்டர்? கொடைக்கானல் ஒரு டாக்டர் பிடிக்கணும்னா 2 மணி நேரம் ஆகும். அதுவும் ஒரு ஞாயிற்றுக்கிழமைக்கு ஒரு நல்ல டாக்டர் பிடிக்கணும்னா கஷ்டம். நெஞ்சுவலி அப்படின்னா கொடைக்கானல் பத்தி மோசமா சொல்லல, அது ஒரு ஒரு கோடை வாசஸ்தலம், அங்க யாரும் ட்ரீட்மெண்ட் போறதில்லை. லைஃப் இஸ் வெரி வெரி ப்ரெஷியஸ், அது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. கடவுள் உங்களுக்கு கொடுத்த இந்த வாழ்க்கைங்கிறது ஒரு பெரிய ஒரு பொக்கிஷம். இந்த உடம்பே ஒரு கிரேட் பீஸ் ஆஃப் ஆர்ட். இந்த உடம்புல ஒரு சுண்டு வரல கூட நாம் மேனுஃபேக்சர் பண்ண முடியாது. இந்த நகத்தை வேணால் ஒரு பிளாஸ்டிக் மாதிரி போட்டு இங்கே போட்டுக்கலாம், ஆனால் ஹார்ட்டு மேனுஃபேக்சர் பண்ண முடியாது. ஒரு புது கண்ணு வைக்க முடியாது. யாரோ இறந்து போனவரோட கண்ணில் இருக்க அந்த கருவெளியை தான் மாட்ட முடியுமே ஒழிய கிளாஸ் தான் வைக்க முடியும். இந்த உடம்பு ஒரு அற்புதமான ஒரு படைப்பு, கடவுள் கொடுத்த படைப்பு. இது தெரியாமல் தான் அந்த உடம்பை கெடுத்துக்கிறோம். உடம்புங்கிறது ஒரு ஆலயம், இதயம் ஒரு கோவில், உடம்பு ஒரு ஆலயம். அப்போ இந்த ஆலயத்துக்குள்ள எங்க கடவுள் இருக்காருன்னா நம்ம இங்க ஹார்ட்டுக்குள்ள இருக்காரு. அந்த இதயத்துக்குள்ள அந்த ஆன்மான்னு ஒன்று இருக்காங்க, ஆத்மா. நான் பேசிட்டே இருக்கிறேன், திடீர்னு பேச்சை நிறுத்திட்டேன்னா நீ என்ன பண்ணுவீங்க? என்ன சார் பேச்சை நிறுத்திட்டாரு, படுத்து தூங்குற மாதிரி இருக்கு. என்ன சார் தூங்குறாரு, சும்மா படுத்தாருங்க எந்திரிக்கலைங்க, ஆன்மா பிரிந்தது. சாப்பிட்டுட்டு படுத்திருக்கிறார், தூக்கத்துல போயிடுச்சு. 100,000 பீப்புள் டை வென் தே ஆர் ஸ்லீப்பிங் இன் இந்தியா. இன்னைக்கு படு தூங்குறவ நாளைக்கு எந்திரிக்கிறது இல்லைங்கண்ண. சர்க்கரை இருக்குது தெரியாது, சுகர் இருக்கிறது தெரியாது, பிரஷர் இருக்கிறது தெரியாது, கொலஸ்ட்ரால்னா என்னன்னு தெரியாது, குரட்டை விடுறங்கிறது அப்செட்டிவ் ஸ்லீப் அப்படின்னா தெரியாது, ஒன்றும் தெரியாது. பனஞ்சப்பாய்க்கு தெரியும், சினிமாவுக்கு போக தெரியும், ஹோட்டலில் போய் சாப்பிட தெரியும், கல்யாணம் பண்ண தெரியும், குழந்தைகளை பெற்றுக்க தெரியும், கல்யாணத்தில் பேக் ட்ராப் 25 lakhs போட தெரியும், ஒரு 40 items போட்டு நம்ம சூப்பராக சாப்பிட போட தெரியும். என்னங்க அப்படின்னா அதற்கு மேலே ஒன்றும் தெரியாது. எடப்பா தம்பி, லைஃப்பில் என்ன தெரியும்னா, என்ன தெரியக்கூடாதோ அதெல்லாம் தெரியும், என்ன தெரிஞ்சுக்கணுமோ தெரியாது. எப்படி சார் ஜாலியாக இருக்கிறது, சினிமாவுக்கு போக வேண்டியதான். அப்புறம் எப்படி சார் இருக்கிறது, ஒரு கேளிக்கை விடுதிக்கு போகிறதா, டான்ஸ் ஆடுறதா, கொஞ்சம் தண்ணி போட்டுக்கிறதான், இதான் சந்தோஷம். சந்தோஷம் அப்படிங்கிறது இந்த சிற்றின்பத்தை தான் சொல்கிறீங்க. சிற்றின்பம் இந்த உடம்பில் இருக்கிற எல்லா விதமான மூக்கு, வாய், காது, தோல், இதெல்லாம் சந்தோஷங்கிறது. அந்த சந்தோஷம் நாக்கு, பாதாம் அல்வா சாப்பிட்டா நல்லா தான் இருக்கும், மைசூர் பா சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். பின்னால கொலஸ்ட்ரால் வரும், பின்னால சக்கரை வரும், உங்களுக்கு தெரியாது. என்னது சிற்றின்பத்தை விட பேரின்பம். நான் சாமியாரா சொல்லலை, பாரு உங்களுக்கு பின்னால எவ்வளவு புக்ஸ் வச்சிருக்கீங்க, உங்களுக்கு பின்னால வெங்கடேஷ்,
அந்த புக்ஸ் எல்லாம் ஒரு பார்வைக்கு வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், தொட்டு கூட படிச்சிருக்க மாட்டீங்க. பரவாயில்ல, நானும் அதே மாதிரி கொஞ்சம் நிறைய புக்ஸ் வச்சிருக்கேன். இந்த ஒரு புக் வச்சிருக்கேன், இந்த புக் நான் எழுதின புக், இவ்வளவு பெரிய புக் நான் எழுதியிருக்கேன், மக்கள் விழிப்புக்காக எழுதின புக்கு. இதில் மட்டும் 12 புக் இருக்கு, 12 புக்கும் ஒன்றா போட்டிருக்கேன், எல்லாம் போட்டிருக்கேன். அன்பே அன்பேன்னு ஒரு புக் எழுதியிருக்கேன். அன்பு இருந்தா கோபம் வராது இல்ல. உருவம் தெரியாத ஒன்று உலகத்தையே ஆளுகிறது, அது பேர் அன்பு. யாரை காதலிப்பது? உங்களையே காதலிங்க வெங்கடேஷ். நீங்க மற்ற பெண்களை காதலிக்கிறது அது கல்யாண மண்டலத்தில் நின்னும். உங்களை காதலித்தால் உங்கள் உடம்பை நன்றாக பார்த்துக்கொள்வீர். காலை எழுந்து சாண்டல்வுட் சோப்பு உடம்பு போட்டு வாஷ் பண்றீங்க, பல்லு நல்லா கோல்கேட் போய்ஸ் போட்டு வாஷ் பண்றீங்க, தலைக்கு மைக்கு போடுறீங்க, மீசை கூட மை போடுறீங்க, படிச்சுருக்கணும் பாக்குறதுக்கு. ஆனால் மனசுக்கு எந்த சோப்பு போட்டு வாஷ் பண்றது? மனமது செம்மையானால், மனசு நல்லா இருந்தால்தான் உடம்பு நல்லா இருக்கும். உடம்பு நல்லா இருந்தால்தான் நீங்க கனவு காண முடியும், அதை பண்ணலாம் இதை பண்ணலாம். மனசும் உடம்பும் ஒத்துழைக்கவேனா கனவே வராது, தூக்கமே வராது. தூங்கி காண்பது அல்ல கனவு, தூக்கமே வராது. சின்ன கனவு, சிறு சிறிதாக கனவு காண்பது பெரிய குற்றம். அப்துல் கலாம் சொல்றாரு, பெருசா பண்ணணும், 1000 பேருக்கு வேலை கொடுக்கணும். நான் கவர்மெண்ட்ல போய் ஜாயின் பண்ணணும் அவர் சொல்லலை. என்னால ஒரு 10 பேர் 20 பேருக்கு வேலை வேணும், அதுதே கனவு தானே. கனவு மேம்பட வேண்டும் என்றால் உங்கள் உடம்பை கவனித்துக் கொள்ளுங்கள். லோடிங் டோஸ்ங்கிறது நெஞ்சு வலி வருதுன்னு வச்சுக்கோங்க, நெஞ்சு வலி வந்தா ஹார்ட் அட்டாக், உடம்புல வேர்க்குது, இங்க வலிக்குது, வலி இங்க வருது, ஹார்ட் அட்டாக். பையில மாத்திரை வச்சுக்கணும், லோடிங் டோஸ் டேப்லெட், 3 டேப்லெட், அது இந்த புக்ல போட்டிருக்கு. லோடிங் டோஸ் மாத்திரைகள், அந்த மாத்திரைகள் வச்சிருந்தா, மாத்திரை உள்ள போட்டா 3 மணி நேரத்துக்கு 3 hours யூ கட் அ போனஸ் பீரியட், யூ கேன் ரீச் எனி ஹாஸ்பிட்டல். சிங்கப்பூர் ஏர்போர்ட்ல இறங்குறீங்க, நீங்க ஹோட்டலுக்கு போய் சேர்றதுக்கே 1 மணி நேரம் ஆகுமே. மெட்ராஸ் ஏர்போர்ட்ல இருந்து ஹோட்டலுக்கு போறதுக்கு 1.5 மணி நேரம் ஆகுது. ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஒரு டாக்டரை பார்த்து ஒரு ECG எடுக்கிறதுக்கு 2 மணி நேரம் ஆகிடும். 3 மணி நேரம் ஆச்சுன்னா உயிர் போயிடும். மாத்திரைகள், லோடிங் டோஸ் டேப்லெட் கண்டிப்பாக உங்க பாக்கெட்ல வைக்கணும். டிஸ்பிரின், குளோபிடாப், அட்ரவாஸ்டாட்டின் உங்க டாக்டர்கிட்ட கேட்டுக்கோங்க, ஃபேமிலி டாக்டர்கிட்ட கேட்டு உங்க ஃபார்மசியில வாங்கிக்கலாம். டிஸ்பிரின் 325 மில்லிகிராம், குளோபிடாப் 150, அண்ட் அட்ரவாஸ்டாட்டின் 18x20, 18x2 டேப்லெட்ஸ். எந்த காரணத்தை கொண்டும் உங்க உடம்பு கெடுவதற்கு விடாதீர்கள். இந்த வாழ்க்கை ஒரு வாழ்க்கை, உடம்பு ஒரு உடம்பு. பாம்பு சட்டை விடுற மாதிரி நீங்க சட்டை விட முடியாது. அதனால இந்த வாழ்க்கையை, பயனுள்ள வாழ்க்கையை மாற்றுவதற்கு ஒரு தொழிலை மேற்கொள்ள வேண்டும். அந்த தொழில் நல்ல தொழிலாக இருக்க வேண்டும். உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர். விவசாயம் மோசம் இல்லை. 50-60% ஆஃப் தி பீப்புள் ஆர் அக்ரிகல்ச்சரிஸ்ட். அதனால தான் நமக்கு சாப்பாடு கிடைக்குது. அதனால பெரிய படிப்பு படித்தாலும் அக்ரிகல்ச்சர் பண்ணலாம். மாடர்ன் அக்ரிகல்ச்சரில் இஸ்ரேலில் பார்த்தீங்கன்னா 1 ஏக்கரால் உண்டாக்கக்கூடிய உணவு நம்ம 4 ஏக்கரால் பண்ணுறோம். புதிய முறையில் நீங்கள் விவசாயம் பண்ணலாம், புதிய முறையில் எந்த காரியமும் பண்ணலாம். மற்றவர்கள் பண்ணுறது பார்த்து நீங்கள் காப்பி அடிக்க வேண்டாம். இன்னோவேட்டிவ், உங்கள் கம்பெனி பேரே இன்னோவேட்டிவ் சொல்யூஷன்ஸ் தானே. மற்றவங்க சொல்கிறத இமிட்டேட்டிவ், அவன் பண்ணுறான், அவன் பனியன் கம்பெனி வச்சுருக்கான், நானும் பனியன் கம்பெனி, நான் கண்ணாடி கடை வச்சுருக்கேன், நானும் ஒரு கண்ணாடி கடை வரேன், அது இல்லை. தட் இஸ் நாட், தட் இஸ் இமிட்டேட்டிவ். இன்னோவேட்டிவாக பண்ணணும்னா யோசனை பண்ணணும். காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு பிரம்ம முகூர்த்தத்தில் கடவுள் கூட அட்டாச் ஆகிக்கணும். அதுக்கு பேர் தான் யோகா. யோகாங்கிறது இந்த உடம்பை வளைக்கிறது யோகா இல்லை, அது யோகா ஆசனம். யோகா இஸ் கெட்டிங் கனெக்டட் டு காட், த சுப்பீரியர் பீயிங். நாம தான் சாதாரண பீயிங், சாதாரண ஆத்மா, பரமாத்மா கூட ஒன்றாக இணைவதற்கு பெயர் யோகாசனம். யோகா, ராஜ்யோகா, பிரம்மகுமாரியஸ் எல்லாம் சொல்லிக் கொடுக்குறான் பாருங்க, அந்த யோகா பேரு ராஜ்யோகா. நீ இந்த உடம்பு கிடையாது, யூ ஆர் நாட் தி பாடி, யூ ஆர் தி ஆத்மா. நீ சாதாரண ஆத்மா, ஆனால் நீ கடவுள் கூட ஒன்னா சேர்ந்துட்டீங்கன்னா நிறைய புண்ணிய காரியங்கள் பண்ணுவீங்க. அதனால உங்களுக்கு புண்ணிய ஆத்மான்னு சொல்றாங்க. புண்ணிய காரியங்களை செய்யறதுனால புண்ணிய ஆத்மா, மோசமான காரியங்களை செய்யறதுனால உங்களை பார்த்து யாருமே துஷ்டர் அப்படிங்கிறாங்க. துஷ்ட ஆத்மா, துஷ்ட ஆத்மா. பெரிய பெரிய காரியங்களை தேசத்துக்கே விடுதலை வாங்கி கொடுத்த அவர் பேர் மகாத்மா. நம்மளை காப்பாற்றுற பேர் பரமாத்மா. பரந்தாமத்தில் இருக்கார், அங்கேயோ இருக்கிறார்.
அங்கிருந்து வந்தவங்க தான் நாமையா. நாமெல்லாம் சாதாரண ஒரு டிஸ்போசபிள் கப்பு மாதிரி, கெட்டு போச்சுன்னா தூக்கி எரிச்சு போடுறாங்க, கிருமட்ட உரத்தில் எரிச்சு போடுறாங்க, இல்லை கூலியில் போட்டு மூடிடுறாங்க. அதனால நீங்க சாகறதில்லை, அந்த ஆத்மா போயிட்டு 12 நாளோ 45 நாளோ போயிட்டு பழையபடி ஒரு குழந்தையா வந்து. இதுக்கு இந்துக்கள் கண்டிப்பாக சொல்றாங்க, இந்த ஜென்மத்தில் நீங்க என்ன நல்ல காரியம் பண்றீங்களோ அதை பொறுத்து அடுத்த ஜென்மம் எங்க நீங்க பிறப்பீங்கன்ட்டு. பிருந்தாவனத்தில் பிறக்கணும்னா ஒரு கல்லாவோ புல்லாவோ இருக்கணும்னா கூட இந்த ஜென்மத்தில் 4 பேத்துக்கு ஹெல்ப் பண்ணணும், யாரும் ஏமாற்றக்கூடாது. இந்து தர்ம பொறுத்தபடி நீங்கள் நல்லவர், ஒவ்வொருவரும் நல்லவர். நம்ம சகவாசம் சரியில்லாதனால நான் கெட்டு போகிறோம். அதனால நீங்கள் அடிக்கடி சினிமா பார்க்க வேண்டாம், ஏன்னா அதெல்லாமே கொஞ்சம் வித்தியாசமான சினிமாவாக பார்க்குறப்பெல்லாம் பெண்களை துரத்துறாங்க, துப்பாக்கி வச்சு சுடுறாங்க, குழந்தைகள்லாம் கெட்டு போகிறாங்க. கோயிலுக்கு கூட்டிகிட்டு போங்க, நல்ல சினிமா பார்க்க, அனிமல் கிங்டம், டிஸ்கவரி சேனல், ஏதோ பிபிசி அது மாதிரிலாம் படிச்சு பரவாயில்ல. இந்த சீரியல் எல்லாம் பார்க்க வேண்டாம்னு பெண்களை கேட்டுக்கிறேன். ஏன்னா சீரியலில் 3 முடிச்சுன்னு பார்த்தீங்களா வச்சிங்களா, எல்லாம் மாமியாரும் மருமக சண்டை தானே, வீட்டில் நடக்கிறதா அங்கேயும் பார்க்குறாங்க. அதனால் இந்த நல்ல புக்ஸ் படிக்கணும் வெங்கடேஷ், நல்ல புக்ஸ், ஒரு 10 புக்கு அப்துல் கலாம் தான் சொல்கிறார், அவர் 10 புக்கு நல்ல புக்காக வாங்கி உங்கள் பூஜை ரூமில் வச்சுக்கோ. நீங்கள் குரான் வைக்கிறீங்களோ, பகவத்கீதை வைக்கிறீங்களோ, இல்லை பைபிள் வைக்கிறீங்களோ, அதை பற்றி இல்லை, நல்ல புக்கு படிங்க, நல்ல புக்கை படிங்க, செல்ஃப் மேனேஜ்மெண்ட் புக்கை படிங்க, அதில் உங்கள் குழந்தைய அப்படி மேலுக்கு வந்துடுவாங்க. கடவுளையும் கும்பிடுட்டோம், புக்கும் படிங்க, ஒரு கூகுள் பார்க்க சொல்லுங்க, நல்ல ஆசிரியர்கிட்ட சேர்த்து விடுங்க, நல்ல ஃப்ரெண்ட்ஸை, கூடா நட்பு கேடா முடியும் இல்லை, நல்ல ஃப்ரெண்ட்ஸை சேர்த்து விடுங்க. தினந்தோறும் தேகாபியாசம் பண்ணட்டும், விளையாடும் போது நல்லா விளையாடட்டும், ஃபுட்பால் விளையாட்டும், ஹாக்கி விளையாட்டும், வாலிபால் விளையாட்டும், 100 மீட்டர்ஸ் டேஷ் ஓடி போய் உலகத்துலேயே நல்ல ப்ரைஸ் வாங்கட்டுமே, சும்மா ஓடட்டுமே. எல்லாம் படித்து படித்து பிஏ பிஎஸ்சி பிகாம் ஐடி எல்லாம் படித்து 1 லட்சம் ரூபா சம்பளம் வாங்குறதுக்கு பதிலாக சூப்பராக ஒரு ஒரு மைக்கேல் ஜாக்சன் மாதிரி டான்ஸ் ஆட்டுமே, என்ன போச்சு, இல்லை ஏஆர் ரஹ்மான் மாதிரி பாட்டு பாடட்டுமே, எம்எஸ் சுப்புலட்சுமி நல்ல பாட்டு பழகட்டுமே, எல்லாருமே பிகாம் எல்லாமே எம்பிபிஎஸ் படித்து எம்எஸ் படித்து எத்தனை பேருக்கு நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணுறது. நம்ம மனோஜ் ராமச்சந்திரன் பண்ண மாதிரி 1 லட்சம் பேருக்கு இலவசமாக கண் ஆப்ரேஷன் பண்ணார், நீங்கள் சொன்னீங்கல்ல, கண் ஆப்ரேஷன் இலவசமாக, இலவசமா ஒரு ஆபரேஷன் பண்ணதுக்கு 5000 10000 இலவசமா, 1 லட்சம் பேர்த்துக்கு இலவசமா பண்ணோம். அப்துல் கலாம் வந்து பார்த்துட்டு என்னது அற்புதமா இருக்கேன்னார். இப்ப நிறைய பேர் பண்றாங்க, கேஜி மருத்துவமனை 1 லட்சம் பேர்த்துக்கு இலவசமாக கண் ஆபரேஷன் செய்தது, ஒரு 5000 பேர்த்துக்கு சுமார் ஒரு 50000 ரூபாய்க்கு பைபாஸ் சர்ஜரி பண்ணிச்சு, வெறும் 50000 ரூபாய்க்கு, மற்ற இடத்துல எல்லாம் 5 லட்சத்துக்கு பண்றாங்க. அதே மாதிரி பிபி செக்கப் 10 லட்சம் பேர்த்துக்கு இலவசமா பிபி செக்கப் பண்ணியிருக்கோம், ஒரு 3000 கேம்ப் நடத்தியிருக்கோம். இதெல்லாம் நான் எங்களை பண்ணோம்னு யாரும் சொல்லலை, 3000 கேம்ப்னா ஒவ்வொரு ஸ்கூலுக்கு போகிறது, இங்கே வேதாரண்யத்துக்கு போகிறது, முத்துப்பேட்டைக்கு போகிறது, பெருந்தல்மனா போகிறது, திரிச்சூரில் போய் கேம்ப் நடத்தியிருக்கோம். வராமல் தடுப்பது எப்படி, ப்ரிவென்டிவ் மெடிசன், ஹார்ட் அட்டாக் வராமல் தடுக்கிறது எப்படி சொல்லிக் கொடுப்போம். பிபி செக் பண்ணும், பிபி குறைக்கிறதுக்கு உப்பு போட்டு சாப்பிட வேண்டாம், மட்டன் பிரியாணியில் இப்போதைக்கு நிறுத்தி வை, மட்டன் பிரியாணி சாப்பிட்லாம் பட் ஏதோ ஒரு நாளைக்கு சாப்பிடலாம், ஃபிஷ் ஃப்ரை ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குங்கிறாங்க, நான் வெஜிடேரியன், ஆனால் எக்கு தினம் 3 எக்கு சாப்பிட்டா என்ன ஆகும், கொலஸ்ட்ரால் வரும், ஹார்ட் அட்டாக் வரும், ப்ரெஷர் ஏறும். மகாத்மா காந்தி என்ன சொன்னார், முடிஞ்ச வரைக்கும் வெஜிடேரியனாக இருங்க, இந்த இறந்து போனதெல்லாம் சேர்ந்து நீங்கள் சாப் சாப் போட்டு எண்ணெயில் போட்டு வறுத்து உள்ளே தள்ளுறீங்களே, செத்து போகிறதெல்லாம் உள்ளே போடுறதுக்கு உங்கள் வகுறு என்ன சுடுகாடான்னு அவர் கேட்டார். அவர் ஏதோ பெரியவர் சொல்லிட்டு போயிட்டார், அது யார் கேட்குறாங்க, மகாத்மா காந்தி சொன்னது யாரும் கேட்குற மாதிரி காணும். அஹிம்சான்னா அவர் தடி எடுத்து அடிக்கிறான், பொய் சொல்லாதேன்னா பொய் தான் சொல்கிறான், மற்றவன் ஏமாத்தாதேன்னு ஏமாத்துறான். ஐயோ நாராயணா கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா, சொல்லுங்க சார் வெங்கடேஷ். சார் சார் நீங்கள் வந்து ஒரு பெரிய லெகசியை பில்ட் பண்ணியிருக்கீங்க, நீங்க வந்து இப்ப சொன்னது வந்து ஹெல்த் அண்ட் ஹாப்பினஸ் எவ்வளவு ரொம்ப முக்கியம்னு இதுல இருந்து இந்த பாயிண்ட்ல இருந்து புரிஞ்சுட்டோம். லோடிங் டோஸ் இஸ் அ வெரி வெரி ஸ்மால் திங் விச் இஸ் அவேர்னஸ். அது தவிர நீங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமே ஃபுட் பேட்டர்ன்லயா இருக்கட்டும், இல்ல உங்களுடைய விளையாட்டு, குழந்தைகளை எப்படி பண்ணணும், புக்கு படிக்கணும், இதெல்லாமே ஒரு 360 டிகிரியா கவர் பண்ணி நீங்க சொன்னது வந்து உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப வேலிட் பாயிண்ட்ஸ் சார். ஆக்சுவலா பாத்துட்டு இருக்க உங்களுக்கு ரொம்ப நான் கிட்ட எப்பவுமே கேட்கணும்னு நினைக்கிறது வந்து ரொம்ப அக்ரஸிவாவும் இருப்பீங்க, அதே சமயம் ஆக்டிவா நீங்க வந்து ஹாஸ்பிட்டலுக்குள்ள எல்லா ஃப்ளோருக்கும் மேல போய் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் நீங்க போயிட்டு வருவீங்க.
கேள்வியும் போட்டிருக்கும், நான் கண் கூட பார்த்துருக்கேன். ஹவு டு மேனேஜ் யுவர் டைம் சார் ஆக்சுவலி? பிகாஸ் மார்னிங் நீங்க ஷார்ப்பா வந்துருவீங்க ஹாஸ்பிட்டலுக்கு, ஒரு டைமுக்கு வருவீங்க, கடைசி வரைக்கும் இருப்பீங்க, எல்லாத்துக்கும் ஒரு டைம் அலோகேட் பண்ணுவீங்க. அது எப்படி, ஹவு டு மேனேஜ் டைம் சார்? பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தி பிஸியஸ்ட் பர்சன் ஹஸ் காட் டைம் ஃபார் எவ்ரிதிங் அப்படின்னு நிறைய நான் படிச்சிருக்கேன். சரி, அது இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்ப்போமே. எல்லாத்துக்குமே 24 hours தான் இருக்கு. எனக்கு 6 மணி நேரம் தூங்கினா போதும், இல்லை 10 மணிக்கு தூங்கிட்டு 4 மணிக்கு எந்திரிச்சுக்கிறேன், 4 o'clock இந்த மார்னிங். தட் இஸ் கால் பிரம்ம முகூர்த்தம். ஹலோ, பிரம்ம முகூர்த்தம்னா அந்த அமிர்த வேலையில 4 மணிக்கு அந்த காக்கா குருவியெல்லாம் கத்துது பாருங்க, மயிலெல்லாம் கத்துது பாருங்க. அந்த டைம்ல நீங்க எந்திரிச்சிங்கன்னா அந்த டைம்ல இருக்க அந்த காத்து இல்லை ஓசோன் நிறைய இருக்கு. அந்த டைம்ல உங்க குழந்தைகளை எழுப்பி விடுங்க. இந்த ப்ரோக்ராம்ல வெங்கடேஷ் அரேஞ்ச் பண்ண இந்த இன்னோவேட்டிவ் ப்ரோக்ராம்ல உங்க குழந்தைகளுக்கு போய் 4 மணிக்கு எந்திரிச்சிடுங்க. கஷ்டப்படுவாங்க, ஒரு 10 நாளைக்கு எழுப்பி விடுங்க, 40 நாளைக்கு எழுப்பி விட்டீங்கன்னா பெரிய சயின்டிஸ்ட் ஆயிடுவான், பெரிய தொழிலதிபர்கள் எல்லாருமே 4 மணிக்கு தான் எந்திரிக்கிறாங்க. எல்லா சாமியார்களும் 4 மணிக்கு எந்திரிக்கிறாங்க. காலை அதிகாலையில் பூஜை முருகனுக்கு 4 மணி. இந்த 4 மணிங்கிறது நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம். ஆனால் நீங்கள் நைட்டில் டிவி பார்த்துட்டு எப்படி 4 மணிக்கு எந்திரிக்கணும்? நீங்கள் 4 மணிக்கு எந்திரிக்கணும்னா 9 மணிக்கு 10 மணிக்கு தூங்கணும். தூங்குறதுக்கு முன்னால் ஒரு புக்கு படிக்கலாம், டிவி பார்க்கக்கூடாது. டிவி பார்க்கணும்னா ஈவினிங் 6 மணிக்கு பாருங்க, 7 மணிக்கு மேலே டிவி பார்க்க வேணாம், கண்ணு கட்டுப்போம். வெற்றியாளனாக மாறுவது எப்படி? எல்லாத்துக்குமே தோத்து போகிற ஃபார்முலா தெரியும் வெங்கடேஷ். எப்படி, ஹவு டு ஃபெயில் இன் த பிஸ்னஸ், ஹவு டு ஃபெயில் இன் லைஃப். சார் நல்லா இருந்தார் சார், 30 வயசுல டப்புன்னு போயிட்டார் சார். என்னடாது, 30 வயசுல ஹார்ட் அட்டாக் போகுது, சிகரெட் பிடிச்சார் சார், ரைட்டு, செயின் ஸ்மோக்கிங் சார், ரொம்ப டென்ஷன் பார்ட்டி சார், கோபம் வரும் சார், கோபம் வந்ததுன்னா டக்குன்னு ப்ரெஷர் மேலே ஏறும், ஹெல்மெட் போட மாட்டார் சார், ஹெல்மெட் போட்டால் தான் கீழே விழுந்தால் மண்டை உடையாது, சீட் பெல்ட் போட மாட்டார் சார், 140 கிலோ ஸ்பீடில் போவார் சார், லெஃப்ட் ரைட்டு மிடில் எல்லாத்துலேயும் போவார் சார், சொன்னபடி கேட்க மாட்டார் சார், இதெல்லாம் தான் ஃபெயிலியர் ஃபார்முலா. கண்ட ஹோட்டலில் சாப்பிடுவார் சார், வீட்டில் வந்தால் சம்சாரத்தை கோபிச்சுக்குவார் சார், டாஸ்மாக் கடைன்னு ரொம்ப பிரியம் சார் அவருக்கு, வடை கடையில் கிடைக்கிற வடை சாப்பிடுவார் சார், இதெல்லாம் ஃபெயிலியர் ஃபார்முலா. மற்றவங்களை பார்த்து பொறாமப்படுவார் சார், மற்றவங்க கேட்டால் அடிப்பார் சார், வதப்பார் சார், முன்கோபம் சார், ஐயோ இது ஃபெயிலியர் ஃபார்முலா. ஜெயிக்கிற ஃபார்முலா என்ன? இதுதான் நான் சொல்லிக் கொடுக்கணும்ல. எப்படி சார் ஜெயிச்சிங்க? நீங்கள் ஒரு லெகசி, நீங்கள் ஒரு லெஜெண்டு, நீங்கள் ஒரு ஐகான். இதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்குது. 56 வருஷம் நான் டாக்டரு, எனக்கு கல்யாணம் ஆகி 56 வருஷம் ஆச்சு, எனக்கு இப்போ 78 வயசு சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறேன், இருந்தாலும் சொல்கிறேன், 78 வயசு. யாராச்சும் கேட்டாங்கன்னா எனக்கு 28 வயசுன்னு தான் போய் சொல்வேன், ஒரு 50 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு சொல்வேன். எல்லாத்துக்கும் என்ன பிடிக்கும்? எனக்கு எல்லாத்தையும் பிடிக்கும். இது என்னது, எப்படி எல்லாத்துக்கும் உங்களை பிடிக்கும்? அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி நான் நடந்துக்கிறேன். டைம் மேனேஜ்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். 4 மணிக்கு எந்திரிச்சா எவ்ரி அவர் யூ மஸ்ட் டூ சம்திங். படிக்கிறதுக்கு 1 மணி நேரம், தியானம் பண்ணுறதுக்கு 1 மணி நேரம், ப்ரேயர் பண்ணுறதுக்கு 1 மணி நேரம். நமக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்னும் சொல்லிக் கொடுக்கு, இன்னைக்கு கூட சொல்லிக் கொடுத்துருக்கேன், ஒரு 100 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்னைக்கு வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக டெய்லி டீச் பண்ணுவேன். எப்படி உங்களுக்கு அல்சைமர் வரும்? அல்சைமர் இந்த வயசில் வரணும், மறதி வரணும் இல்லை. எனக்கு 600 டாக்டர்ஸ் பேர் தெரியும், ஒரு 500 எங்கிட்ட எம்ப்ளாயீஸ் பேர் தெரியும். நான் ஒரு இடத்துல உட்கார மாட்டேன், சேர்மன் ரூமில் உட்காந்து 6 வருஷம் ஆச்சு. எங்கே போனாலும் சேர் இருக்கேன், அங்கே உட்காந்து சேர்மனாக மாறிக்கிறேன். நீ கேட்டில் கூட உட்காருவேன், நர்ஸ் ஸ்டேஷன் உட்காருவேன், ஜிபி பிடிக்க முடியுமா, எங்கே சுற்றிட்டு இருப்பார் சார் போய் பாருங்க அப்படிம்பார். சேர்மன் இஸ் வாக்கிங் ஆல் ஓவர் தி ஹாஸ்பிட்டல். நம்ம வீடு தானே, 8 மாடி இருக்குது, ஒரு 300 பெட் இருக்குது, எங்கே போனாலும் நம்ம சர்வீஸ் கொடுக்கலாம் இல்லையா? அதெல்லாம் அமெரிக்காக்காரன் ஹையரார்க்கியை பார்க்கறது, சேர்மனுங்கிறது, மேனேஜிங் டைரக்டருங்க. நாமெல்லாம் சாதாரண சர்வீஸ், ஹாஸ்பிட்டல், கோயில். கோயிலில் முக்கியமான தெய்வம் வர்ற நோயாளி, நோயாளி தான் தெய்வம். நாங்கள் எல்லாம் பூஜாரி, நாங்கள்லாம் பூஜாரிகள், தர்ம காரியம் பண்ணுற பூஜாரிகள். வர்றவன் உண்டியலில் பணத்தை போடுறதுனால தான் எல்லாத்துக்கும் சம்பளம் கிடைக்குது. வர்ற பேஷண்ட்டு எங்களுக்கு கடவுள், பெரிய டாக்டர் இல்லை அவர் கடவுள், நான் பெரிய டாக்டர் வச்சுக்கோங்களேன், இந்த பெரிய பூஜாரி மேல் சாந்தின்னு வைங்களேன், குருவாயூரில் மேல் சாந்தின்னு சொல்கிறாங்களே. நிறைய படிச்சிருக்கேன், நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, மந்திரமெல்லாம் நல்லா சொல்லுவேன், சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதியே சரண்யேத்ரி அம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துரே ஐயப்பா ஐயப்பா காலு முள்ளும் காலுக்கு மெத்தை என்ன வேணா சொல்லாம என்னங்க இருக்கு, என்னங்க நம்ம மனுஷர் தானே,
வித் ஸ்பெஷல் குவாலிஃபிகேஷன் ஆஃப் அன் எம்பிபிஎஸ் டாக்டர், ஒரு 10 பட்டம் வாங்கியிருக்கிறேன். இருந்தாலும் நான் மனுஷன் தானே சார், நல்ல மனசு இருக்கிறவன் தானே மனுஷன், நல்ல மனுஷன் தானே நல்ல டாக்டர் ஆக முடியும், கெட்ட மனுஷன் நல்ல டாக்டர் ஆக முடியுமா? எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு. நல்ல மனுஷன், நல்ல டாக்டர், நல்ல எம்பிபிஎஸ் டாக்டர், நல்ல ஸ்பெஷலிஸ்ட், நல்ல ஸ்பெஷலிஸ்ட், நல்ல ஆஸ்பத்திரி. வெங்கடேஷ், டைம் மேனேஜ்மெண்ட், இஃப் யூ டோன்ட் நோ ஹவு டு மேனேஜ் யுவர் டைம், யூ டோன்ட் நோ ஹவு டு மேனேஜ் யுவர் லைஃப். நல்ல, நம்ம எல்லாமே ஒரு பாசிட்டிவான விஷயங்களா நம்ம பண்ணிட்டு இருக்கோம். பட் எனக்கு ஒரே ஒரு கேள்வி எப்பவுமே இருக்கும், மெடிக்கல் ஃபீல்டுல வந்து நிறைய சேலஞ்சஸ் நீங்க ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. அதாவது இந்த 56 இயர்ஸ் ஆஃப் யுவர் மெடிக்கல் ஃபீல்ட்ல எல்லாமே நமக்கு தகுந்த மாதிரி நடந்திருக்க வாய்ப்பு இல்லை. பிகாஸ் இட்ஸ் ஒரு மாதிரி எல்லாருமே சிக்கா வருவாங்க, உள்ள நெகட்டிவ் ஆஸ்பிரேஷன் நீங்க சொன்ன மாதிரி வந்துட்டு போவோமா இல்லையான்னு தெரியும். அது மாதிரி இருக்கிற இடத்த நீங்க ஃபேஸ் பண்ண சேலஞ்சஸ் பத்தி கொஞ்சம் சொல்லணும் டாக்டர். அமெரிக்காவில இருந்து வந்து 47 வருஷம் ஆச்சு. 46 வருஷத்துக்கு முன்னால ஒரு விநாயகர் ஸ்டாச்சு ஆரம்பிச்சு வச்சாரப்பா, ரத்தனவேல் விநாயகர், தினந்தோறும் தூப்பரணம் போடணும். அந்த போட்டுட்டு அப்புறம் ஆஸ்பத்திரி 10 பெட் ஹாஸ்பிட்டல் 10 பெட்ஸ், ஒரு 4 மெஷின் இம்போர்ட் பண்ணேன் அமெரிக்கால இருந்து, ஒரு இசிஜி பெண்டிங்ஸ் மெஷின், ஒரு PR2 வென்டிலேட்டர், அது மாதிரி ஒரு டிஸ்போசபிள் கேத்திட்டர்ஸ் எல்லாம் கொண்டு வந்தேன். அவ்வளவுதான். யாரோ ஒரு டாக்டர் சொன்னார், டாக்டர் அமெரிக்காவில் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் ஆரம்பிச்சிருக்காரு, ஆர்ட்ஸ் காலேஜ் ரோட், சென்டர் ஆஃப் கோயம்புத்தூர்ல, அவருக்கு பேஷன்ஸ் எங்க இருக்கிறாங்க அதையும் இம்போர்ட் பண்ணுவாரோ மெஷின்ஸ் எல்லாம் அப்படின்னு கேட்ட ஒரு கேலி பண்ணவங்க கூட உண்டு. நான் என்ன சொல்றேன், நான் தொழில் தர்மத்தை நான் விடலை. எங்க பையன் ஒன்றும் பென்ஸ் கார்ல ஓடுறதுக்காக வரல, அமெரிக்காவிலிருந்து அமெரிக்காக்காரங்களை வைத்தியம் பண்ணது உட்பட்டு நான் தான் வர சொன்னேன். இங்க வந்து இந்தியர்களை வைத்தியம் பண்றதுக்காக தான் ஒன்று வெளிநாட்டுக்கு படிப்புக்கு அனுப்புனேன். ஏன்னா நம்ம எல்லாம் வெளிநாட்டுக்கு போனால் திரும்பி வர்றதில்லை. நான் ரெசிடென்ட் இந்தியன்ஸ் எல்லாம் இப்போ என்ன பண்றாங்க, அங்கே சுகுசான வாழ்க்கையை பார்த்துட்டு நான் ரிட்டர்னிங் இந்தியன்ஸாக மாறிடுறாங்க. தப்பாக நினச்சிக்காதீங்க, கொஞ்சம் பேர் அப்படி அங்கேயே இருந்துக்கிறாங்க, நிறைய பேர் வர்றதில்லை. ஏன்னா இங்கே ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கிறதில்ல, அவங்க குவாலிஃபிகேஷன் தகுந்த வேலை கிடைக்கிறது இல்லை. இங்கே 100,000 ரூபா சம்பாதிச்சு அவங்க $100,000 சம்பாதிக்கிறாங்க. அதனால எல்லாத்துக்குமே அமெரிக்க வாழ்க்கை பிடிக்கிறது இல்லை, எனக்கு பிடிக்கலை. நம்ம ஊருக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகம், ஒரு பேஷன் இந்தியாவுக்கு பிடிக்கணும். இது உலகத்திலேயே ஈஸ்ட் ஆர் வெஸ்ட், இந்தியா இஸ் த பெஸ்ட். நானும் 26 தேசத்தை பார்த்துருக்கிறேன். இப்பவே பாருங்கள், அந்த கொரோனாவில் கஷ்டப்படுற தேசமெல்லாம் முன்னேற்பாடான தேசங்கள், முன்னேறிய தேசங்கள். அமெரிக்கா, இங்கிலாந்து, பிரான்ஸு, பிரேசில் எல்லாமே கஷ்டப்படுறாங்க, இந்தியாவில் ஜாலியாக இருக்கும். ஏன்னு தெரியல, கடவுள் இருக்கார். அதுதான் முக்கியமான பாயிண்ட். எப்படின்னா கடவுள் நம்மளை காப்பாற்றுறார், கவர்மெண்ட் சொல்றது யாருமே கேட்கறதில்ல, இருந்தாலும் கடவுள் காப்பாற்றுறார். தீபாவளி முடிஞ்சால் நிறைய கேஸ் வர வர காணும். கஜா முஜான் ஏதோ ஒரு ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டில் பார்த்தீங்கன்னா 1,000 பேர் நெருக்கிறாங்க. ஏன்னா அந்த வைரஸே நெருக்கி கொண்டிருப்பாங்க. ஒன்று இந்தியர்களுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் பவர் ஜாஸ்தி இருக்கு, வியாதி வராது. இங்க வந்து நான் பார்க்காத கஷ்டம் இல்லை, ஏற்படாத துக்கம் இல்லை, பயங்கரமான கஷ்டம். ஒவ்வொரு வருஷம் புது புது கஷ்டம் வரும். நர்ஸுகள் கிடைக்காது, நர்ஸுகள் ஸ்கூல் நானே ஆரம்பிக்கணும், பிசியோதெரபி கோர்ஸ் நடக்காது, நானே பிசியோதெரபி. மிஷின்ஸ் இம்போர்ட் பண்ணணும்னா கஸ்டம் டியூட்டி எக்ஸம்ஷன் கொடுக்க மாட்டேன். தண்ணி பைப்பில் தண்ணி வாங்கணும்னா போய் சீதாராம் தாஸ்கிட்ட கும்பிட்டா அவர் உடனே கொடுப்பார். ஒரு பிளாக் ஆரம்பிக்கணும்னா செல்வராஜ் ஐஏஎஸ் போனால் உடனே கொடுப்பார். இப்பெல்லாம் அப்படி வாங்க முடியுமா? ஏதோ செல்வராஜ் ஐஏஎஸ், சீதாராம் தாஸ் ஐஏஎஸ், கோவிந்தன் ஐஏஎஸ், சந்தானம் ஐஏஎஸ், ஒரு நல்லவங்க இருந்தாங்க, பூர்ணலிங்கம் ஐஏஎஸ் கரண்ட் கனெக்ஷன் டக்குன்னு கொடுத்தார். ஏன் இவங்களெல்லாம் ஞாபகம் வச்சிருக்கேன்னா, நன்றி மறந்தவன் மனுஷன் இல்லை. இந்தியா தேசத்தில் நீ உன்னால் முன்னேற முடியலன்னா உலகத்தில் எங்கேயுமே முன்னேற முடியாது. யூ மே பி எம்ப்ளாய்ட் பை சம்படி, யூ கேன் பி அ ராபர்ட் பிச்சை, யூ மே பி மேக்கிங் 50 crores of rupees, யூ மே பி பெப்சி கோலா நூயி மேக்கிங் 60 crores of rupees. நம்ம தேசத்துக்கு நீ என்ன பண்ணுன அதை சொல்லு. பிறந்தது தமிழ் மண்ணு, தமிழ் மண்ணை பண்ணிட்டு தமிழனுக்கு என்ன பண்ணினேன்னு கேட்டேன் நான் ஒரு நாள். என்னையே கேட்டேன் கண்ணாடிக்கு முன்னாடி, டே நீ சூப்பர் ஸ்டார் மாதிரி இருக்கலாம், பாரு இப்போ மோடி ட்ரெஸ் போட்டிருப்பார், அப்போதான் டிவியில் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும், நீ என்னடா பண்ண இந்தியாவுக்கு அப்படின்னு கேட்டேன்.
எங்கேங்க ஒன்று ரொம்ப கஷ்டமாக இருக்குங்களே சாமி அப்படின்னு கலையை சொல்லிஞ்ச. அட போ புதுசு புதுசாக பண்ண அப்படின்னு உடனே பார்த்தா ஒரு பாம் பிளாஸ்ட் வெடிக்குது. தமிழ்நாட்டில் பாம் பிளாஸ்ட் வெடித்த 300 பேர் வர்றாங்க. 300 பேர் அல்லுமோ பாம் பிளாஸ்ட், என்னமோ தெரிஞ்சோ தெரியாமலோ பாம் பிளாஸ்ட் ஆகி போச்சு. 300 பேருக்கு அடிபட்டு கொஞ்சம் அப்புறம் திடீர்னு யாரோ ஒருத்தர் இறந்து போயிடுறாங்க. உடனே ஒரு 100 பேர் வந்து கேரோ பண்ணுறாங்க. இன்னொருத்தர் சொல்றாரு இது மதவாத ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிறாங்க. நல்லது பண்ணாலும் திட்டுறாங்க, பண்ணலனாலும் திட்டுறாங்க. நான் என்ன சொன்னேன், நீ திட்டுனாலும் சரி திட்டலனாலும் சரி வாழ்த்துனாலும் சரி புழுதி வாரி வீசினாலும் சரி வாழ்த்துவோர் வாழ்த்தட்டும் புழுதி போர் வீழ்த்துவோர் வீசப்பட்டும் கடன் செய்து நம்ம செய்யற வேலையை பண்ணிட்டே இருப்போம். 56 வருஷத்துக்கு முன்னால டாக்டர், இப்பவும் டாக்டர். I was married 56 years ago to my own uncle's daughter, Dhanam. 64 la MBBS, 64 la kalyanam. Venkatesh, ipo paarenga, 2001. I am a doctor for past 56 years. I am married with the same wife, only one wife. America la naal wife. India desam, east or west, KG is the best. Indha maari or hospital, Venkatesh, உலகத்திலேயே எங்கேயுமே இல்லை. நான் சொல்கிறேன், அடித்து சொல்கிறேன். இந்த மகா மந்திரம் போகிற ஒரு ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராமா ஹரே ராமா. எங்கள் ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் கடவுள் புண்ணியமாக கடவுள் படமாக ஜீசஸ் கிரைஸ்ட் படமும் ஒட்டியிருப்பேன், அந்த மெக்கா மஸ்ஜித் படமும் ஒட்டியிருப்பேன். அவங்க தானே காப்பாற்றுறாங்க. நாங்கள் எல்லாம் டாக்டர்கள் 50%, அந்த 50% பெரிய டாக்டர் சொன்னால் தான் காப்பாற்ற முடியும். நாட் தட் ஐ டோன்ட் ஹேவ் சயின்டிஃபிக் நாலேஜ், I have every scientific knowledge. In India, something will go wrong, it will go wrong. Murphy's Law. India will edho thavaru nadakkum endru mandral kandippaga India thavaru nadakkum. Generator work pannadu, current varadu, generator work pannadu, velaikku varavendi ponnu varamaatta. Eppadi operation panni kaapathirudhu? Ethana vethukku training kuduthala avanga Saudi Arabia poiranga nurse-ga. Nurse varranga poranga, doctor varranga poranga. Nalla nalla doctor kandupidicha 10 varsham nalla work pandraru, 11 varsham sollam kollam odidraru. வரும்போது காலத்தொட்டு கும்பிட்றான், போகும்போது பபாய் சொல்லிட்டு போகிறான். நான் ஒருத்தர் தான் நிரந்தரம். அந்த இவர் சொல்கிறார் பாருங்க, சாக்ரட்டிஸ் சொன்னார் இல்லை, நீ தான் நிரந்தரம், நீ தான் பண்ணணும் அந்த வேலையை. அதாவது இது உலகமே ஒரு நாடக மேடை. அது கேஜி ஹாஸ்பிட்டல் பெரிய சர்க்கஸ் கூடாரம். நாடக மேடையில் வருவாங்க போவாங்க, எக்ஸிட்டில் வருவாங்க என்ட்ரன்ஸில் போவாங்க, என்ட்ரன்ஸில் வருவாங்க எக்ஸிட்டில் போவாங்க, வருவாங்க போவாங்க வருவாங்க போவாங்க. ஆனால் இந்த கதாநாயகி மட்டும் உட்காந்துருப்பாங்க என்ன. அதனால தான் நான் ஏதோ பிழைக்கிறேன். நான் பணத்துக்காக ஹாஸ்பிட்டல் இந்த ஆஸ்பத்திரி ஆரம்பிக்கலீங்கோ, பணத்துக்காக ஹாஸ்பிட்டல் இருந்தால் ஷிகாகோவில் இருந்திருந்தா நீங்கள் என்ன இன்டர்வியூ பண்ண முடியாதுங்கோ, நான் ஹெலிகாப்டரில் போயிருப்பேங்க ஃபிஷிங் பண்ணுறதுக்கு. அதனால் நீங்கள் என்னை பார்க்கறதுக்கு முக்கியமான காரணம் முருகன். அப்புறம் எங்கள் அப்பா பேர் கோவிந்தன், கோவிந்த சுவாமி நாயுடு, முருகப்பெருமான் சேர்ந்து என்னை இழுத்து வந்து உட்கார வச்சாங்க. வெல்ல நினைத்தால் வெல்லலாம், நினைத்தால் தான் கனவு மயப்படணும், நினைக்காம எதுவும் பண்ண முடியாது. நைட்டில் தூங்கும்போது நல்லா நினைச்சிட்டே படுக்கணும். என்ன வெங்கடேஷ், 8 மணிக்கு இது பண்ணலாம் இது பண்ணலாம் இது பண்ணலாம் நல்ல புக் எழுதிட்டு ஒரு பேப்பர் எழுதிட்டு படுத்தீங்கன்னா நைட்டில் கனவுல கூட வந்து சடவுள் சொல்லி கொடுப்பாரு உங்களுக்கு ஒரு வழி. 4 மணிக்கு எழுந்திரிச்சு உடனே நேற்று என்ன ப்ராப்ளம்னு நோட் புக்கில் எழுதினீங்க, இன்னைக்கு எழுதி பாருங்க, இன்னைக்கு ஒரு புக் இது மாதிரி ஒரு புக் எழுதிக்கோங்க, புக்கில் எழுதுங்க, இது மாதிரி நான் பண்ணோன்னு எழுதுங்க, அடுத்த நாள் உங்களுக்கு சொல்யூஷன் கடவுள் கொடுப்பாரு. ஓகே டாக்டர், ரொம்ப அதாவது ஒரு நல்ல அதாவது லைஃப் சயின்ஸ் தான் சொல்லணும். நீங்க வந்து ஒவ்வொரு கேள்விக்குமே நீங்க சொல்லக்கூடிய பதில வந்து எல்லாமே 360 degree தான் இருக்கு. ஆக்சுவலா டாக்டர், ஆக்சுவலா உங்களுடைய நீங்க எக்ஸ்டென்சிவா டிராவல் பண்ணிருக்கீங்க, 12 countries வந்து விசிட்டிங் ப்ரொஃபஸர் வந்திருக்கீங்க, அந்த அனுபவம் எப்படி டாக்டர்? இது வந்து நம்ம ஹாஸ்பிட்டலுக்குள்ள பண்ணக்கூடியது, நம்மளுடைய ஓன் டெரிட்டரி இல்லை, பட் பியாண்ட் த பார்டர் போய் நீங்க மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதனுடைய அனுபவம் எப்படி இருந்தது? திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு. நம்ம ஆளுகெல்லாம் பர்மா மலேசியா பினாங் போனாங்கல்ல, அது மாதிரி இப்போ அப்படி இல்லை. திரைக்கடல் ஓடியும் தெய்வத்தை தேடு. தெய்வம்ங்கிறது கடவுள் சொல்லி கொடுக்குற பாடம். தெய்வம்ங்கிறது சிலை இல்லை. நட்டக்கல்லை 4 புஷ்பம் சாத்தியை சுற்றி வந்து முணமுணக்கும் மூடனே நட்டக்கல்லும் பேசுமோ நாதன் உள்ள இருக்கையில். நட்டக்கல்லு 4 புஷ்பம் சுற்றி வந்து முணமுணக்கும் மூடனே அந்த விநாயகர் பேசுவாரா? நீ தானே பேசணும். நல்லா போகும்ங்க, தைரியமாக இருங்க, தைரியமாக நான் சரி பண்ணி கொடுக்குறேன். எங்கள் அப்பாவாக இருந்தால் என்ன பண்ணுறனோ பண்ணி கொடுக்குறேன், 100%க்கு 100% கேரண்டி.
என்னுடைய உழைப்புக்கு உங்க உயிருக்கு கேரண்டி கடவுள். நீங்க கும்பிடுங்க, அல்லாஹ் அல்லான்னு கும்பிடுங்க, நான் நாராயணா நாராயணன் சொல்லிட்டு ஆபரேஷன் பண்றேன், ஜெயிச்சிடலாம்ல. நான் என்ன சொல்றேன், இந்த ஞானம் வரணும்னா ஒரு 10 தேசத்துக்கு போய் பார்க்கணும். எங்க போனாலும் அவன் கடவுள் கும்பிடுறான் சார். ஜப்பான் ஆனாலும் சரி, அமெரிக்கா ஆனாலும் இப்படி போட்டுட்டு கும்பிட்டுட்டு தான் சார் பண்றான் சார். அவ்வளவு பெரிய நீங்க நோபல் பிரைஸ் பண்ண வாங்கினவனே கேட்டு பாருங்க, ஒண்ணும் இல்லைங்க. அந்த அந்த 100 மீட்டர்ஸ் டேஷ்ல ஜெயிச்சிடறான் இல்ல, அவன் வந்தவுடன் எப்படி இருந்தா பண்ணுவான்? அந்த 1 செகண்ட் தானே, 1/2 செகண்ட் தானே அவனுக்கு ஜெயிக்கிறதுக்கு. கிரிக்கெட் அடிக்கிறான் பாருங்க, அவனும் சாமி கும்பிடுறான். இந்த கோல் அடிக்கிறான் இல்ல மெஸ்ஸி, அவனும் சாமி கும்பிடுறான். இப்ப நாம ஏன் சாமி கும்பிடக்கூடாது? கடவுள் இருக்கிறார், அது எங்கன்னு எனக்கு தெரியல, எங்கோ இருக்கிறாரு. அது பயங்கரமான எனர்ஜி. இது நீங்க தெரிஞ்சுட்டீங்கன்னா உங்களுக்கு பணிவு ஆட்டோமேட்டிக்காக வரும், ஹியூமிலிட்டி வரணும். ஃபர்ஸ்ட் ஹியூமிலிட்டி, ஒன்றும் தெரியாது என்ன பண்ணுறது சாமின்னு கேட்கணும் 4 பேர்த்துக்கிட்ட. அப்போ நீங்கள் ட்ரீம் பண்ண பார்க்கணும், என்ன சார் பண்ணலாம்னு ட்ரீம் பண்ணணும். மற்றவங்க பண்ணுறதே நீங்கள் பண்ணணும்னா அது இனோவேஷன் கிடையாது. ஃபஸ்ட்டு உடம்பு எக்ஸசைஸ், உடம்பு எக்ஸசைஸ். ரெண்டாவது தியானம், மனசுக்கு தியானம் பயிற்சி. சந்தோஷமாக இருக்கணும், என்ன நடந்தாலும் சந்தோஷமாக இருக்கணும், பி பாசிட்டிவ். அடுத்தது கடவுள், கெட் கனெக்டட் டு காட். ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல் கோஷன், செகண்டு இமோஷனல் கோ இக்யூ, பிக்யூ இக்யூ, தேர்ட் வாஸ் எஸ்கியூ ஸ்பிரிச்சுவல் கோஷன், அண்ட் தென் நெக்ஸ்ட் இஸ் கம்யூனிகேஷன் கோஷன். பேச தெரியணும் பிஸ்னஸில், இன்னோவேட்டிவ் சொல்யூஷன்ஸ்னால் நீங்கள் பேசணும். பேசாமல் எப்படி பண்ண முடியும்? கம்ப்யூட்டரில் அனுப்பணும். அதே மாதிரி மூளை விருத்தி பண்ணணும்னா 30 தேசத்துக்கு போகணும். அவன் என்ன பண்ணுறான், ஜப்பான்காரன் என்ன பண்ணுறான், நியூசிலாண்டு என்ன பண்ணுறான், அங்கே போனால் தான், அங்கே போய் பார்க்கணும், அந்தந்த ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்கணும். அவன் பண்ணுற வேலையை நாம் பண்ணுறோம் இந்தியாவில். நம்ம ஹாஸ்பிட்டலில் 4 லட்சம் ரூபா செலவாகுதுன்னு வச்சுக்கோங்களேன், மினிமலி இன்வேசிவ் கார்டியாக் சர்ஜரி. டாக்டர் அருண் அப்படின்னு ஒரு டாக்டர், 40 வயசு, 40 இயர்ஸ் ஆஃப் ஏஜ், பார்ன் இன் கேஜி ஹாஸ்பிட்டல். கேஜி ஹாஸ்பிட்டலில் பிறந்த ஒரு குழந்தை, அவன் எம்பிபிஎஸ் டாக்டர் முடிச்சு அமெரிக்காவில் படிச்சு பாம்பேயில் படிச்சுட்டு இங்கே வந்து இந்த 5 வருஷமாக பண்ணுறார். சின்ன இன்சிஷனில், 2 இன்ச் இன்சிஷன், 2 இன்ச் இன்சிஷன், இவ்வளோ சின்ன இன்சிஷனில் ஆப்ரேஷன் பண்ணுறார். இவ்வளோ பெரிய ஆப்ரேஷன் பண்ண வேண்டியது, இவ்வளோ பெரிய ஆப்ரேஷன் பண்ணுறத 2 இன்ச்சில் பண்ணுறார். எப்படி பண்ணுறாரு? ட்ரைனிங், அமெரிக்கன் ட்ரைனிங். 5 நாளில் வீட்டுக்கு போயிடலாம். ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணுறதுக்கு 5 லட்சம் செலவாகும், ஆனால் இந்த சின்ன இன்சிஷனில் 6 லட்சம் செலவாகும். வேலைக்கு போயிடலாம், 5வது நாள் வேலைக்கு போயிடலாம். இது எப்படி போய் பழகிறது? இன்னோவேஷன், புது புது கண்டுபிடிப்பு. லேப்ராஸ்கோப்பியில் பண்ணுற மாதிரி இது, இது ஒரு மாடிஃபைட் லேப்ராஸ்கோப்பி பண்ணுற மாதிரி. பைபாஸ் சர்ஜரி 3 பிளாக், 5 பிளாக் எல்லாம் எடுக்கிறார் அவர். அதனால இந்தியாவிலேயே ஒரு 6 டாக்டர் தான் அந்த வேலை பண்ணுறாங்க, அருண் டாக்டர் மாதிரி. எதுக்காக சொன்னால், இந்த மாதிரி டாக்டர்களுக்கெல்லாம் ஒரு உத்வேகத்தை கொடுத்து, அவங்களுக்கு வேண்டிய தொழில் தர்மத்தை சொல்லி கொடுத்து. என்ன கேட்டிங்கன்னா, என்ன சார் ஸ்பெஷாலிட்டி? லைஃப் சயின்சஸ்ன்னு சொன்னீங்க, உங்கள் ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டால், கார்டியாலஜி, நியூராலஜி, டயபெட்டாலஜி, சைக்காலஜி, என்னுடைய ஸ்பெஷாலிட்டி லைஃபாலஜி. லைஃபை சொல்லி கொடுக்குற லைஃபாலஜி, லைஃப் டைம் ஸ்பெஷலிஸ்ட் கிடையாது. மற்றவங்களை சந்தோஷப்படுத்துறது எப்படி, எப்படி சந்தோஷமாக நீ இருக்கிறது, நான் சந்தோஷமாக இருக்கிறது எனக்கு பிறப்புரிமை, உங்களுக்கு சொல்லி கொடுக்கறது என்னுடைய கடன். என்ன சந்தோஷப்படுத்தினவங்க வாத்தியார்கள்லாம், குருமார்கள்லாம் இருக்காங்களா, சங்கராச்சாரியார் சுவாமிஜி, பாலகங்காதநாத் சுவாமிஜி, வேலூர் நாராயணி பீடம் சக்தி அம்மா, மாதா அமிர்தானந்தமாயி, எங்கள் அம்மா ருக்கம்மா, சீதாமணி அம்மா, சின்னம்மா, எங்கள் சின்னம்மா, கோவிந்தசாமி நாயுடு, எல்லாம் என்ன சந்தோஷப்படுத்தினாங்கல்ல. அப்போ நான் உங்களுக்கு என்ன பண்ணுறது, சந்தோஷப்படுத்துகிறேன், உங்களுக்கு தெரியாத வித்தையை சொல்லிக் கொடுக்குறேன், பணம் சம்பாதிக்கிறது எப்படின்னு சொல்லிக் கொடுக்குறேன். புதுசு புதுசாக தடம் பார்த்து நடப்பவன் மனிதன், தடம் பதித்து நடப்பவன் மாமனிதன். வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. பிறப்பது ஒரு சம்பவம், இறப்பது சரித்திரம். ஏபிஜே டாக்டர், நீங்க நிறைய லெஜெண்ட்ஸ் கூட இன்டராக்ட் பண்ணியிருக்கீங்க, நிறைய பேர் கூட பழகியிருக்கீங்க. உங்களை மிகவும் கவர்ந்தவர், அதாவது நீங்க பார்த்து அட்மையர் பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதாவது உங்களுடைய கான்டாக்ட்ஸ் பேர் வந்து சொல்ல வேண்டியதுல, இந்த 56 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ல நிறைய பொலிட்டிக்கல்ல இருந்து பார்த்திருப்பீங்க, சயின்டிபிக் இதுல இருந்து பார்த்திருப்பீங்க, நீங்க அட்மையர் பண்ற ஆள் யார் டாக்டர்? இதுல என்ன சந்தேகம், 2 பேர் தான் அட்மையர் பண்றேன், 2 பேர். ஒன்னும் என்னை
உருவாக்கிய தகப்பனார், அம்மா அஃப்கோர்ஸ் டெஃபினெட்லி அம்மா, அம்மா இல்லாமல் நான் இல்லை, தகப்பனார் எனக்கு ஒரு உத்வேகத்தை கொடுத்தார். அதாவது அவையில் முந்தியிருப்ப செயல், அதான் அப்பாவோட வேலை. என்னோற்றான் பெற்றான் இந்த அந்த மாதிரி, எவன் பெற்றானோ இவ்வளவு பெரிய பையனாக இருக்கிறானே, கே கோவிந்தசாமி நாடு பையனா இது, அதனால கேஜி ஹாஸ்பிட்டல். எங்கள் அப்பா எனக்கு சொல்லி கொடுத்த ஒழுக்க முறைகள், உண்மை பேச, நேரம் தவறாமல் 7 மணிக்கு அப்பாயின்மெண்ட், 6:30 கடவுளை கும்பிடு, உன்னை ஜெயிக்க வச்சுருவார், முருகா 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 ஆப்ரேஷன் பண்ணு எல்லாம். அவர் தான் ஆஸ்பத்திரியை கட்டி கொடுத்தார் 30 லட்சம் ரூபாய்க்கு, 19% இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் 10 பெட்டு கொடுத்தார். மிச்சமெல்லாம் நான் டெவலப் பண்ண டாக்டருக்கு டெக்னிக்கல் இஷ்யூ இருக்குன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஹி வில் ரீகனெக்ட். எஸ் சார், எஸ் சார், உச்சி மீது வானிடந்து வீழினும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லை, இது அப்பா சொல்லி கொடுத்த பாடம். திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்ல அறிவு வேண்டும், நல்லவை எண்ண வேண்டும், எண்ணெய முடிதல் வேண்டும், இதுதான் நம்மளுடைய ஃபார்முலா. எதை பார்த்தாலும் பயப்படுறதில்லை, அப்பா சொல்லி கொடுத்தது. நான் பார்த்து பழகிய ஒரு ஆசிரியர் சரத்சந்திரா எனக்கு கையை பிடிச்ச ஆபரேஷன் சொல்லி கொடுத்தார். 3வது ஆளு ஏபிஜே அப்துல் கலாம், அவர் மனுஷரே இல்லை, அவர் கடவுள் மாதிரி நான் நினைக்கிறேன். அவர் மாதிரி இன்னொரு பிரசிடென்ட் வர முடியுமா? ஒரு ராக்கெட் விடுறதுக்கு 100 கோடி ரூபாய் சாங்ஷன் பண்ணாங்க. முதல் ராக்கெட்டு தென்னை மரத்தில் அடிச்சது, 2வது மார்க்கெட்டில் கடலில் விழுந்தது, ஒன்றும் சரிக்கலையே. இடைவிடாமல் இப்போ GLSLV ராக்கெட்டு 35வது ராக்கெட் விடுறாங்க. பாகிஸ்தான்காரன் நம்மளை பார்த்து பயப்படுறான்னா, இந்த அப்துல் கலாம் ஆரம்பித்து வச்ச இந்த ப்ரோக்ராம் அணுகுண்டு போகிறான். சயின்டிஃபிக் அட்வைசர் ஃபார் தி பிரைம் மினிஸ்டர், டிஃபென்ஸ் அட்வைசர் ஃபார் தி பிரைம் மினிஸ்டர், ஏழை பங்காளன், 3.5 கோடி குழந்தைகளுக்கு போய் லெக்சர் கொடுத்துருக்கார், மக்கள் மனசை மாற்ற முயற்சி செய்தார். பெர்மனன்ட் பிரசிடென்ட் அப்துல் கலாம், அவர் தான் நம்ம கவர்ந்தவர். சரத்சந்திரா, அப்துல் கலாம், கே கோவிந்தசாமி நாயுடு, அன்னூர் கோவிந்தசாமி நாயுடு 5வது படித்தார், சரத்சந்திரா MS FRCS, அப்துல் கலாம் எங்கேயோ போயிட்டார். ரொம்ப நல்லா சொன்னீங்க டாக்டர். ஆக்சுவலா மூணே பேர் தான், மூணு பேருமே வந்து, அதாவது ஒண்ணு வந்து ஃபாதர் தான் ஹீரோ அப்படிங்கறத நீங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டீங்க. ஏபிஜே அப்கோர்ஸ் அவர் வந்து நிறைய பேரோட மனசுல இருந்தவர், சரத்சந்திரா சிவர் குருன்னு சொல்லி மூணு பேருமே. இப்போ இந்த மெடிக்கல் ஃபீல்ட்ல வர்றவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டாக்டர், முதல்ல இருந்து அந்த ஒரு 100% பேஷன். இப்ப நீங்க இவ்வளவு தூரம் என்ஜாய் பண்ணி பண்றீங்க அப்படின்னா, அதுக்கு காரணம் உங்களுக்கு தொழில் மேல இருக்கிற பக்தி. அப்பா வழி காட்டினார், நீங்க அதை தேர்ந்தெடுத்தீங்க, அதுக்கப்புறம் நீங்க வந்து அதை தொடர்ந்து நடத்துறீங்க. 56 இயர்ஸ் ஆஃப் டயர்லெஸ் சர்வீஸ். புதுசா வரக்கூடிய மெடிக்கல் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு நீங்க அட்வைஸ் சொன்னா என்ன சொல்லுவீங்க டாக்டர்? ஆக்சுவலா நீங்க உண்மையாலுமே அவங்க வந்து நல்லா உண்மையான பேஷனோட வராங்கன்னு நினைக்கிறீங்களா, இல்ல ஒரு ஃபோர்ஸ்ல வராங்கன்னு நினைக்கிறேன்? பெரும்பகுதி நான் சொல்ல ஓரளவுக்கு இருக்கவங்க. 90% ஆஃப் தி பீப்பிள் பிகம் டாக்டர்ஸ் பிகாஸ் தி ஃபாதர் அண்ட் மதர் வாண்ட் தெம் டு பி டாக்டர்ஸ். அப்பாவும் அம்மாவும் அவங்க கனவு அவங்க குழந்தைகள் மூலமா நிறைவேற்ற முயற்சிக்கிறார். நீட்ல பாஸ் பண்ணலன்னா அவனை டாக்டர் பண்ணக்கூடாது. ஏன்னா நீட்டுங்கிறது ஒரு ஞாபக சக்தி, ஒரு இன்ஜெக்ஷன், ஞாபகம் இருக்கணும்.
நீட்ல பாஸ் பண்ணாம பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ்ல போய் 50 லட்சம் 1 கோடி ரூபா கொடுத்து படிக்க வச்ச அந்த டாக்டர் வெளியே வரும்போது பணம் சம்பாதிப்பார். வெளிநாட்டுக்கு போறேன், இது ஒரு தொழில் இல்லை, திஸ் இஸ் நாட் அ பிஸ்னஸ், திஸ் இஸ் எ கிரேட்டஸ்ட் சர்வீஸ். அதாவது கோயிலில் பூஜை பண்ணுறாங்கல்ல, அதை விட பெரிய சர்வீஸ். சாய்பாபா இருக்காரு, சத்ய சாய்பாபா இருக்காருன்னா அவர் மிரக்கல் கிரியேட் பண்ணுவார், ஆனால் பைபாஸ் பண்ண தெரியாதவருக்கு. ஏதோ உங்கள் மன சாந்தி கொடுப்பார், பஜனை பண்ணுவார். அவர் தப்பு சொல்லலை, அவர் மூலமாக லட்சக்கணக்கான பேருக்கு மனசாந்தி கிடைச்சிருக்கு. ஏன்னா உடம்புல இருக்கிற வியாதி சரி பண்ணணும்னா ஒரு மெடிக்கல் காலேஜில் படிக்கணும். அது பெரிய ப்ரொஃபஷனல் போஸ்ட் கிராஜுவேட் இன்ஸ்டிடியூட்டில் படிக்கணும். 100% உங்களுக்கு அந்த தொழில் மேலே ஆசை இருந்தால் தான் டாக்டர் ஆகணும். இல்லைன்னா நீங்கள் யூ கேன் பி எ பைலட் இன் அ ஜெட் ஏர்வேஸ், யூ கேன் பி பிகம் அ பாலிட்டிஷியன், யூ கேன் பிகம் அ கவுன்சிலர். ஏன்னா இது ஒரு பார்ட் டைம் ஜாப் இல்லை, திஸ் இஸ் அ ஃபுல் டைம் ஜாப். யாருக்கு 16 மணி நேரம், யூ ஷுட் ஒர்க் ஃபார் 16 hours இன்டு 350 days ஒர்க் பண்ணுறதுக்கு இஷ்டம் இல்லையோ, 16 மணி நேரம் வேலை பண்ணும், 350 நாள் ஒர்க் பண்ணும். தீபாவளி கிடையாது, ஆயுத பூஜை கிடையாது, கிறிஸ்மஸ் கிடையாது, ஒன்றும் கிடையாது. 367 நாள் ஒர்க் பண்ண வேண்டாம், 367 days, ஒரு 15 நாள் லீவ் கொடுத்துட்றேன். 350 நாள், 16 மணி நேரம், காலையில் 4 மணிலேருந்து சாயங்காலம் 8 மணி வரைக்கும் ஒர்க் பண்ணும். 4 o'clock டு 8 o'clock, 4 o'clock வேண்டாம், 6 மணிக்கு வாங்க, நைட் 10 மணிக்கு போங்க. ஃபர்ஸ்ட் டைம் யூ மஸ்ட் கம் இன் 6 o'clock, ஹலோ. 6 மணிக்கு வரணும், நீ 9 மணிக்கு பஸ் பிடிச்சி வந்தீங்கன்னா பேஷண்ட் பாதி செத்து போயிடுவானுங்க. 6 மணிக்கு வரணும், 6 மணிக்கு வாங்க, சாயங்காலம் 10 மணிக்கு போயிடும். உள்ளே வர்றது 6 மணி, கடைசியாக போகிறது கடைசி பேஷண்ட்டு பார்த்து முடிச்சுட்டு போகிறது. ஒவ்வொரு பேஷண்ட்டும் உங்கள் அப்பாவாக இருந்தால் என்ன வைத்தியம் பண்ணுவீங்க? இது நான் சும்மா கேட்கல, இப்படி தான் எங்கள் டாக்டர்கிட்ட இப்போவும் கேட்குறேன். நீங்கள் உங்கள் பர்ஸை பார்த்துட்டு வைத்தியம் பண்ணாங்க, பல்ஸை பார்த்துட்டு வைத்தியம் பண்ணுங்க. இந்த பேஷண்ட் எவ்வளோ பணம் கொடுப்பான்னு பார்க்காதீங்க, நான் உண்மையாக சொல்கிறேன். டெய்லி கலெக்ஷன் எவ்வளவுன்னு நான் கேட்டதே கிடையாது. எங்கள் ஹாஸ்பிட்டலில் இன்றைக்கி என்ன வரும்படி கேட்க மாட்டேன். எவ்வளோ பேஷண்ட்டை நீங்கள் காப்பாற்றுனீங்க, என்ன பண்ணுனீங்க, அப்படி தான் கேட்பேன். அவளே உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ வருமானம் வந்து இது வரைக்கும் நான் கேட்டதா இல்லை, யார் வேணால் கேளுங்க. நீங்கள் தப்பு பண்ணுற டாக்டர்னா உடனே கூப்பிட்டு பேசிடுவேன், சார் குட் மார்னிங் சார், நீங்கள் வேறு ஹாஸ்பிட்டல் போயிருங்க அப்படின்ற. எங்கள் ஹாஸ்பிட்டலுடைய தெர் இஸ் ஒன் வாட் இஸ் கால்டு மிஷன் ஸ்டேட்மெண்ட்டுன்னு ஒன்று, இந்த தரக்கொள்கை, தரக்கொள்கை இந்த இது படிச்சு பாருங்க. இல்லைன்னா நீ வேற இத்தனை என்னங்க, ஒரு 10 பெட்ல ஆரம்பிச்சு இத்தனை பில்டிங் கட்ட முடியுங்களா? எல்லாம் பேஷன்ஸ் கொடுத்த படம் தானுங்க. பாதி நீங்க இந்த பில்டிங் கட்டணும்னா என்ன செலவாகிறது சொல்லு? இந்த பில்டிங் கட்டுறதுக்கு இவ்வாறு இத்தனை பேர் நமக்கு ஆசீர்வாதம் பண்றாங்க, இத்தனை சாமியார் ஆசீர்வாதம். நீங்க பேசாம இருக்க, டாக்டர் தொழில்கள் வியாபாரம் இல்லைங்க, இது நல்ல விதமா. உங்க அப்பாவுக்கு வைத்தியம் பண்ணணும்னா எப்படி பண்ணுவீங்களோ, வந்திருக்க குழந்தை உங்க குழந்தையா இருந்தால் எப்படி வைத்தியம் பண்ணுவீங்களோ, உங்களால் பண்ண முடிஞ்சா பண்ணுங்க, இல்லைன்னா பெரிய வியாதியஸ்தர்கள் உள்ளே வர வேண்டாம்னு சொல்லிடுங்க. தினந்தோறும் 4 bypass சர்ஜரி நடக்குது, 2 brain சர்ஜரி நடக்குது, ஒரு 350 nurse வேலை பண்றாங்க, ஒரு 400 technicians இருக்கிறாங்க, ஒரு 160 doctor வேலை பண்றாங்க. இவங்களுக்கெல்லாம் உந்துதல் கொடுக்கறதா என்ற வேலை. பர்ஃபெக்ட் டாக்டர், நீங்க வந்து அதாவது யோ பீன் அ மோட்டிவேட்டிங் ஃபேக்டர் ஃபார் த என்டையர் டீம். அது நான் கண் கூட பார்த்துருக்கேங்கிறதுனால எனக்கு வந்து அதை நல்லாவே சொல்ல முடியும். நீங்க ஒவ்வொரு ஃப்ளோருக்கும் போயிட்டு வர்றதும் ஒவ்வொரு சேரை தான், நீங்க சொன்ன மாதிரி தான் சேர்மன், ஒவ்வொரு சேர்ல உட்காரும் போது சேர்மன் அங்கதான் இருக்காருங்கிற மாதிரி தான் இருக்கும். நான் உங்களை தேடி வரும்போதுல ஒவ்வொரு ஃப்ளோரா தேடி போய் வருவோம், அங்க இருக்காரு அங்க இருக்காரு. நர்ஸ் ஸ்டேஷன்ல ஸ்டூல் மேல உட்காந்து இருந்தேன், ஸ்டூல் உட்காந்து இருக்கீங்க ஆடியன்ஸுக்கு நீங்க சொல்லக்கூடிய ஹெல்த் அவேர்னஸ் பத்தி சொல்லிட்டீங்க, டைம் மேனேஜ்மெண்ட் பத்தி சொல்லிட்டீங்க, ஜெனரலா லைஃப் பத்தி ஃபைனலா நீங்க சொல்லக்கூடிய ஒரு ஃபைனல் நோட்டா இந்த மெசேஜ் என்ன இருக்கு? அதாவது
வாழ்க்கைங்கிறது வாழ்வதற்கு, வாழ்க்கைங்கிறது வேஸ்ட் பண்ணுறதுக்கு இல்லை. நம்மளால் மற்றவங்களுக்கு என்ன உபயோகமாகும் அப்படின்னு யோசனை பண்ணி ஒவ்வொரு நாளும் ஏதோ நல்லது பண்ணுங்க. கல்யாணம் பண்ணுறது எதுக்குன்னு சொன்னால் ஜாலியாக இருக்கிறதுக்கு இல்லை, அடுத்த ஜெனரேஷனை உண்டாக்குறதுக்கு. நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஆஃப் வெங்கடேஷ், நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஆஃப் குழந்தைகள் உண்டாக்கணும். இந்த இளைஞர்கள் தான் அடுத்த இந்தியாவின் தலைவர்கள். என்னால் உங்கள் முக்கியமான கடமை உங்கள் குழந்தைகளை நல்ல குழந்தைகளாக வளருங்கள். வீட்டில் 4 மணி நேரம் சொல்லிக் கொடுங்கள், நல்ல பழக்க வழக்கங்களை சொல்லிக் கொடுங்கள். உங்களை பார்த்து தான் குழந்தைகள் முன்னேறுகிறார்கள் அல்லது கெட்டு போகிறார்கள். அதனால் உங்கள் குழந்தைகளாக இருக்க வேண்டும். அப்பொழுது தான் நம்ம தேசம் முன்னேறும். 2 லட்சம் அம்மாக்கள் டிசைட் பண்ணானா தேசம் மாறிப்போம். 2 லட்சம் அம்மா 2 லட்சம் குழந்தைகளை பெக்கணும். 1 வருஷத்துக்கு 2 லட்சம் நல்ல குழந்தைகள், அடுத்த வருஷம் 2 வருஷம் கழிச்சு இன்னும் 2 லட்சம் குழந்தைகள், 4 வருஷத்துல 8 லட்சம் குழந்தைகளை உண்டாக்குறீங்கன்னா 8 லட்சம் இளைஞர்களை, ஒரு தேச பக்தி இருக்கிற இளைஞர்களை, நல்ல எண்ணம் கொண்ட 8 லட்சம் பேர், 1 மில்லியன் பீப்புள் பிகம் லீடர்ஸ் ஆஃப் திஸ் கண்ட்ரி. வி வில் கோ டு கிரேட் ஹைட்ஸ். இப்போ ஒரு மோடி தானே இருக்காரு, ஒரு காமராஜ் தானே இருந்தார், ஒரு கக்கன் தான் இருந்தார், ஒரே ஒரு ஏபிஜே அப்துல் கலாம் தானே வந்தார். ஆனால் நமக்கு 4 லட்சம் 8 லட்சம் பேர் வரும். டைனமிக் டிவிடண்ட்ங்கிறது 35 வயசு கம்மி, 40 வயசு கம்மி இருக்க பாப்புலேஷன் இந்தியாவில் தான் ஜாஸ்தி. ஜப்பான்ல எல்லாம் வயசானவங்க, யூரோப்ல எல்லாம் வயசானவங்க. நம்ம தேசத்தில் எனக்கு தெரிஞ்சு 30 கோடி மக்கள் 40 வயசு கீழே இருக்காங்க. இவங்களுடைய எதிர்காலம் அட்லீஸ்ட் 10 லட்சம் பேர், 1 மில்லியன் பீப்புள் ஷுட் ஹேவ் லீடர்ஷிப் குவாலிட்டி. தே ஷுட் ஸ்டே பேக் இன் இந்தியா, கிரியேட் ஒர்க் ஃபார் திஸ் 30 crores ஆஃப் பீப்புள், ஷோ தம் வாட் இஸ் லீடர்ஷிப். பேட்ரியாட்டிக் இந்தியன்ஸை உருவாக்கணும். நீங்கள் தான் அப்பா அம்மா உங்களை தான் சொல்லிட்டு இருக்கேன், பேட்ரியாட்டிக் இந்தியன்ஸை உருவாக்கணும். ஐ எம் லிவிங் இன் இந்தியா அது கிடையாது, ஐ எம் அ பேட்ரியாட்டிக் இந்தியன், ஐ எம் அ பேட்ரியாட்டிக் இந்தியன். இந்த மண் நான் சொந்தம், எனக்கு இந்த மண் சொந்தம், இந்த மண்ணுக்கு நான் சொந்தம் அப்படின்னு யாருக்கு, நான் ஏதோ ஒரு பேச்சுக்காக சொல்லலை, இது நடக்கும். ஒரு கங்கணம் கட்டணும். எப்படி சவுத் ஆப்பிரிக்காலேருந்து அவன் ரயிலிருந்து உதச்சி வெளியே விழுந்தும்போது அந்த மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி ஒரு கங்கணம் கட்டிட்டு இந்தியாவுக்கு வந்தார். அடே வெள்ளக்கார நம்மளை உதச்சி வெளியே தள்ளுறானே, நம்ம ஊரில் 40,000 வெள்ளக்கார 40 கோடி மக்கள் அடிமைகளாக இருக்கானே, அவனை உதச்சி வெளியே அனுப்பணும்னு மனசில் 40 தடவை ஜெயிலுக்கு போனான், 40 தடவை ஜெயிலுக்கு போனான். குவிட் இந்தியா, கெட் அவுட் அப்படின்னா சுதந்திரம் வாங்கி கொடுத்த அவன் பேர் தானே மகாத்மா காந்தி. மகாத்மா காந்தி மாதிரி ஒரு ஒரு பையனை உண்டாக்குங்க, இல்லை ரஹ்மான் ஏ ரஹ்மான் மாதிரி ஒரு ஆள் பண்ணுங்க, இல்லை நான் 100 மீட்டர்ஸ் டேஷ் இருக்கேன்ல அந்த மாதிரி ஒரு ஆள் உண்டாக்குங்க. என்னங்க நீங்கள் ஆவரேஜ் ஆள் உண்டாக்குறதுக்கா உங்களை உண்டாக்கினார் கடவுள். இந்திய தேசத்தினுடைய பாரம்பரியம் 5000 வருஷம் கிறிஸ்து மதம் உண்டாக்குறதுக்கு முன்னாலேயே நம்ம மதம் இருந்தது. கிருஷ்ண பரமாத்மா, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா அப்படின்னு சொன்னாவே நமக்கு நல்ல மனசு மாறிடும், சந்தோஷத்தை உண்டாக்கும். காலங்காத்தால் இருந்துச்சு, முடிஞ்ச வரைக்கும் நியூஸ் பேப்பர் படிக்காதீங்க, ஏன்னா அதெல்லாம் நெகட்டிவாக இருக்கு. சாயங்காலம் படிங்க, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா, என்னடா பண்ணுறோன்னு கேளுங்க. கிருஷ்ணன் ஏதோ ஒன்று சொல்லுவார்ல, 4 மணிக்கு சொன்னீங்கன்னா அவர் ரெடியாக ஃப்ரீயாக இருக்கான், அப்பாயின்மெண்ட் ரொம்ப ஈஸி. கிருஷ்ண பரமாத்மாட்ட 4 மணிக்கு அப்பாயின்மெண்ட் ஈஸி. இங்கே கலெக்டரேட்டில் கூட அப்பாயின்மெண்ட் வாங்க முடியாது, சீஃப் மினிஸ்டர் சான்ஸே கிடையாது. கிருஷ்ண பரமாத்மா உலகத்தை இயக்கும் கிருஷ்ண பரமாத்மா உங்களுக்காக 4 மணிக்கு காத்துட்டு இருக்காரு, பேசுங்க. கிருஷ்ணா 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 கிருஷ்ணா. எக்ஸலன்ட் டாக்டர் அக்கலா, நீங்கள் வந்து நான் உங்ககிட்ட இருந்து இன்னைக்கு என்னுடைய டேக்அவே எடுத்து போகிறது பார்த்தீங்கன்னா, எக்ஸசைஸ் ஃபார் யுவர் பாடி, தியானம், ஸ்பிரிச்சுவல் ரொம்ப முக்கியம். பி பாசிட்டிவ், எப்பவுமே பாசிட்டிவா இருங்க. அடுத்தது வந்து கடவுளோட கனெக்டடா இருங்க. கடைசியா நீங்க ஆரம்பிச்சதுலேயே கிருஷ்ணால ஆரம்பிச்சு கிருஷ்ணால முடிச்சிட்டீங்க. இந்த 1 hour வந்து யூ கிவன் லாட் ஆஃப் பாசிட்டிவ் மெசேஜஸ் ஆக்சுவலா. நான் வந்து உண்மையாலுமே ஒரு டாக்டரேட் இன்டர்வியூ எடுத்ததை விட ஒரு பெரிய மேனேஜ்மெண்ட் குரு கிட்ட இன்டர்வியூ எடுத்தேன்னு தான் சொல்லிக்குவேன் நான் ஆக்சுவலா. அப்கோர்ஸ் யூ கிவன் லாட் ஆஃப் அந்த திருப்பி சொல்லணும்னா அந்த லோடிங் டோஸ், அப்புறம் எப்படி ஹெல்த்தை மெயின்டைன் பண்றது, ஹாஸ்பிட்டலுக்கே வராதிங்க அப்படின்னு ஹெல்த் அவேர்னஸ் எவ்வளோ இருக்கணும் அப்படின்ட்டு நிறைய நல்ல மெசேஜஸ் சொன்னீங்க. 1 hour உண்மையாலுமே எனக்கு போனது தெரியல டாக்டர், நான் வந்து ரொம்ப ஒரு பதட்டத்தோடு இருந்து ரிலீவ்டாக இருக்கேன். இப்போ யூ ஹவ் கிவன் லாட் ஆஃப் குட் இன்ஃபர்மேஷன்ஸ், ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி ஃபார் யுவர் 1 hour டைம். இந்த கனவு இப்போ 15th எபிசோட் ரொம்பவும் நல்ல விதமாக
போயிடுச்சு அப்படிங்கறது எங்களுக்கு ஒரு பெருமை. டைம் கொடுத்த உங்களுக்கு மனமார்ந்த நன்றி டாக்டர் அக்கிலா. நன்றி நன்றி. வணக்கம் 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 வணக்கம். தேங்க்யூ டாக்டர். எனக்கு கொஞ்சம் ஹவுஸ் கீப்பிங் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் இருக்கு அடுத்த ப்ரோக்ராம் போடுது. தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. இந்த வீடியோ மீண்டும் ஒரு அனைவருக்கும் மாலை வணக்கம். நான் வந்து தொடர்ந்து நம்ம வந்து இன்ஸ்பைரிங் டாக் சீரீஸ்ல தொடர்ச்சியாக நம்ம வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த 15th எபிசோடும் வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா போயிருச்சு. டாக்டர் மிக அற்புதமாக 1 hour வந்து ரொம்ப லைவ்லியா வச்சிருந்தாரு. நானும் என்ஜாய் பண்ணி பண்ணேன். அவருடைய அந்த என்தூசியாசம் தான் எங்களுக்கு வந்து எப்பவுமே எனர்ஜி. அவரை நேர்ல மீட் பண்ணும் போதும் சரி, எப்ப பார்க்கும் போதும், போன்ல பேசும்போதும் அந்த உற்சாகத்தை தொடர்ந்து கொடுத்துட்டே இருப்பார். ஸோ அவருக்கு எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் ஆன் பிஹாஃப் ஆஃப் இனோவேட்டிவ் டீம். இப்போ நான் எப்பவுமே ரொட்டீனா சொல்ற மாதிரி நாளை காலை செயலே அழகு அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் நடக்குது. அது வந்து செயல் அப்படிங்கிற ஒரு கம்யூனிட்டியை நாங்கள் உருவாக்கியிருக்கோம். அந்த கம்யூனிட்டி வந்து குளோபல் தமிழ் கம்யூனிட்டி ஃபார் லேர்னிங் அண்ட் டெவலப்மெண்ட். இப்போ அவர் சொன்னார் இல்லையா, நிறைய படிக்கணும், நிறைய தெரிஞ்சுக்கணும், பாசிட்டிவான மனிதர்களை கூட வச்சுக்கணும் அப்படின்னு இருக்கக்கூடியதுக்கான ஒரு அட்டம் தான் வந்து இந்த செயல். அப்போ செகண்ட் வீக் அண்ட் ஃபோர்த் வீக் அந்த கம்யூனிட்டி மீட்டிங் நடக்குது. ஃபர்ஸ்ட் வீக் அண்ட் தேர்ட் வீக் வந்து சண்டே, எவ்ரி சண்டே, ஃபர்ஸ்ட் சண்டேவும் தேர்ட் சண்டேவும் அவேர்னஸ் ப்ரோக்ராம் செயலி அழகு. நாளைக்கு வந்து ஆட்டோ அண்ணாதுரை அப்படின்னு அவர் வந்து பேச இருக்கார். நீங்க அவருடைய ஸ்பெஷாலிட்டி பாத்தீங்கன்னா, தான் ஒரு ஆட்டோ டிரைவர் அப்படிங்கிறத தாண்டி அந்த ஆட்டோல எப்படி புதுசா இனோவேட் பண்ண முடியும்னு சொல்லி இன்னைக்கு வந்து ஒரு பெரிய மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா இருக்கார் அவர். ஆக்சுவலா தான் ஆட்டோல பண்ண இனோவேஷன்ஸ் வந்து அவரை பத்தி நாளைக்கு பேசுவார். ரொம்ப அருமையான இன்ட்ரெஸ்டிங். இது இன்னைக்கு வந்து நிறைய பிசினஸ் ஃபோரம்ஸ்லயும் லீடிங் பிசினஸ் காலேஜஸ்லயும் போய் எம்பிஏ ஸ்டூடெண்ட்ஸ் பேசிட்டு இருக்கார். அந்த வகையில நாளைக்கு ஆட்டோனோ துறையை லிசன் பண்றதுக்கு நீங்க எல்லாரும் ஜாயின் பண்ணிக்கணும். இது நாளைக்கு நடக்கிற ப்ரோக்ராம். சப்சிக்வெண்டா பாத்தீங்கன்னா செயல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கம்யூனிட்டி உருவாக்கி இருக்கோம். அதை பத்தின டீடைல்ஸ் நான் உங்களுக்கு இப்ப சொல்றேன். இது வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு குளோபல் தமிழ் கம்யூனிட்டி. அந்த கம்யூனிட்டியில என்னென்னலாம் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா, ஒன்னே ஒரு குளோபல் ஃபோரம், ரெண்டாவது வந்து 24 மீட்டிங்ஸ் இயர்லி நடக்க இருக்கு. செகண்ட் சண்டே அண்ட் ஃபோர்த் சண்டே வந்து அந்த மீட்டிங் நடக்கும். எமினன்ட் ஸ்பீக்கர்ஸ், ப்ரொஃபஷனல் ஸ்பீக்கர்ஸ், அப்புறம் சக்சஸ்ஃபுல் ஆண்டர்பிரினர்ஸ் வந்து அதில் பேசுவாங்க. இட் இஸ் கோயிங் டு பி இன்டராக்டிவ் மீட்டிங். நமக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களை நம்ம கேட்டுக்கலாம். அது ஜூம் பிளாட்ஃபார்ம் வழியாக நடக்குது. ஆல்ரெடி 2 மீட்டிங் நடந்துருச்சு. பரமன் பச்சைமுத்து ஃபர்ஸ்ட் மீட்டிங்கும் 2nd மீட்டிங் சோமவல்லியப்பனும் பேசியிருக்காங்க. அந்த மீட்டிங் வந்து 24 மீட்டிங் நம்ம அந்த வருஷத்தில் பண்ண போகிறோம். 2nd வந்து சில பேர்னால நான் ரொம்ப பிஸியா இருக்கேன், அந்த டைம் வர முடியாது, ஏதாவது மீட்டிங் மிஸ் பண்ணா அவங்களுக்கு பிளேபேக் வீடியோ போயிடும். இது வந்து 3rd இது அட்வான்டேஜ். 4th என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஃபேஸ்புக்ல ஒரு கம்யூனிட்டி உருவாக்கி வச்சிருக்கோம். அந்த கம்யூனிட்டி வழியா நீங்க வந்து டெய்லியுமே அப்டேட்ஸ் வரும், புது புது வீடியோஸ் அதுல வந்து புது இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு வரும், நிறைய மோட்டிவேஷனல் மெசேஜஸ் வரும், பாசிட்டிவான மனிதர்கள் நிறைய பேரை நீங்க சந்திக்கலாம். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா, இது வந்து ஒரு நெட்ஒர்க்கிங்கான ஒரு அருமையான ஆப்ஷன். நெட்ஒர்க்கிங் அப்படிங்கும் போது இங்க இருக்கோம் இன்னைக்கு நம்ம இந்த எப்பவுமே வந்து ஒரு தீமையில ஒரு நன்மை இருக்கும்பாங்க. இந்த கோவிட் டயத்துல உலகெங்கும் இருக்கும் தமிழர்களோட ஈஸியா கனெக்ட் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது இந்த வெபினார் பிளாட்ஃபார்ம் மூலமா. அவங்க எல்லாருமே இதோட ஒரு மெம்பரா இருக்காங்க. ஸோ அவங்க கூட இன்ட்ராக்ட் பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். இது எல்லாம் தான் வந்து இந்த செயல் கம்யூனிட்டி மூலமா நடக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ். ஆக்சுவலா லேர்னிங் அப்படிங்கிறது வந்து 100% உங்களுக்கு இருக்கும். நம்மளை சுத்தி இருக்க மனிதர்கள் தான் நமக்கு உந்து சக்தி. நான் அதை லைஃப்ல நிறைய பார்த்துருக்கேன். வெற்றியாளர்கள் நிறைய பேரோட டிராவல் பண்ணதுல கத்துக்கிட்ட விஷயங்களை தான் இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்றோம். அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த செயல் கம்யூனிட்டி. ஃபர்ஸ்ட் மீட்டிங் பரமன் முடிச்சிட்டாரு, அடுத்த மீட்டிங் வந்து சோமவல்லியப்பன். அடுத்த வாரம் 4th சண்டே அப்போ வந்து பாத்தீங்கன்னா, நம்ம வந்து 27th டிசம்பர் வந்து முத்துராமன் லக்ஷ்மி சராமஸனுடைய ஓனர் கோயம்புத்தூர் பகுதியை சார்ந்தவர் ஆக்சுவலா. அதுக்கப்புறம் 10th ஜான்வரி வந்து பட்டிமன்ற பேச்சாளர் சிவகுமார் அவர்கள், 24th ஜான்வரி வந்து மிஸ்டர் சிவராஜன். இது வந்து 3 months கேலண்டர் அட்வான்ஸாவே ரிலீஸ் பண்ணிடுறோம். இந்த கம்யூனிட்டி மெம்பர்ஸ்னுடைய ஃபீட்பேக் வந்து ரொம்ப பிரமாதமா இருக்கு. ஃபர்ஸ்ட் மீட்டிங் அட்டன் பண்ணவங்க எல்லாருமே அதை பதிவு பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலா அந்த இப்போ கூட நான் உங்களுக்கு அதை பிளே பண்ண முடியும். அந்த அவங்க பாத்தீங்கன்னா அவங்க கொடுத்த ஃபீட்பேக் தான் எங்களுக்கு என்கரேஜிங். இன்னைக்கு வந்து 200 மெம்பர்ஸ் ஆல்ரெடி இந்த கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணிட்டாங்க. அது அப்படியே க்ரோ ஆகிட்டே போயிட்டு இருக்கு. ஆக்சுவலா ஐ வாண்ட் டு பிளே வீடியோ. ஐ திங்க் டேவிட் அந்த நேஷனலி எல்லா இடத்துல இருந்து எல்லாரும் கலந்துக்கணும்னு சொன்னப்போ எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. அதனால நான் இங்க கலந்துக்கிட்டேன். தமிழ்ல இந்த மாதிரி ஒரு ஃபோரம் கிடைச்சது ரொம்ப நல்லது. பாசிட்டிவ் எனர்ஜி கிடைச்சோம்னா பாசிட்டிவா எல்லா செயலும் நடக்கிறதுக்கு இந்த செயல் வந்து ஒரு அற்புதமான ஒரு ஃபோரம். நிறைய அறிமுகங்களா அது இவங்க அறிஞ்சுக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கொரோனால பாதிச்சு ஹாஸ்பிட்டலைஸ் ஆகி ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தா சார், இன்னைக்கு இந்த செஷன் கேட்டு எனக்கு ஒரு புத்துணர்ச்சி சார்.
எங்களுக்கு கிடைச்ச ஒரு அற்புதமான வாய்ப்பு. இந்த இன்னைக்கு வந்து ஆன்லைன்ல இவ்வளவு பேர் மீட் பண்ண முடியுது அப்படிங்கும் போது இந்த கம்யூனிட்டி உருவாக்குனதுல ரொம்ப பெருமைப்படுறோம். இது வந்து நிச்சயமா 100,000 பேர் இது வந்து ஒரு அம்பிஷனா வச்சு பண்ணிட்டு இருக்கோம். March 31st 1,000 பேர் மெம்பர் ஆகணும் அப்படின்ட்டு ஒரு அம்பிஷனோட ஒர்க் பண்ணிருக்கோம். லாட் ஆஃப் வெல்விஷர்ஸ் ஆர் சப்போர்ட்டிங் அண்ட் அது வந்து தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. பிகர் கம்யூனிட்டி, பிகர் எனர்ஜி, மீட்டிங் மோர் பீப்புள் அண்ட் லேர்னிங் அப்படிங்கறதுதான் இதனுடைய நோக்கமே. நான் கற்றுக்கொண்ட விஷயத்த, நான் டிராவல் பண்ண விஷயத்த வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறோம். அப்கோர்ஸ் தேர் இஸ் அ காஸ்ட் ஃபார் த கம்யூனிட்டி. இதுல வந்து கம்யூனிட்டியில ஜாயின் பண்றதுக்கு ஒரு காஸ்ட் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, நார்மலா வந்து எந்த ஒரு மீட்டிங் நீங்க அட்டன் பண்ணாலும் மினிமம் ஒரு ஹோட்டல்ல போய் நம்ம டைரக்டா போறோம் அப்படின்னா 2,000 rupees மினிமம் பே பண்ணணும். இன்னைக்கு ஒரு நல்ல ஸ்டார் ஹோட்டல்ல போயோ இல்ல ஒரு இடத்துக்கு போய் அட்டன் பண்றதுனாலோ அதை வந்து மினிமைஸ் பண்ணி ஆன்லைன் அப்படிங்கறதுனால இயர்லி 24,000 rupees ஆக வேண்டியதை குறைச்சு நம்ம இப்ப வந்து 7,500 rupees அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இட்ஸ் எ இயர்லி ஃபீஸ் விச் இஸ் ஈக்குவலன் டு 800 rupees பர் மந்த். 800 rupees இன்னைக்கு நம்ம நிறைய விஷயங்களுக்காக செலவு பண்றோம். ஒரு நெட்ஃபிளிக்ஸ் பே பண்றதா இருக்கட்டும், ஒரு சின்ன ஏதாவது ஒரு பர்ச்சேஸ் பண்றோம் அப்படின்னா கூட நம்மளுடைய சந்தோஷத்துக்காக பண்ணக்கூடிய நம்ம நம்மளுடைய செல்ஃப் லேர்னிங்காக இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட் வந்து 800 rupees, 7,500 rupees பிளஸ் டாக்ஸ் பிளஸ் அந்த பேமெண்ட் கேட்வே சார்ஜஸோட சேர்ந்து 9,075 வருது. இதை வந்து நிறைய டெய்லி பேசிஸ்ல கட்டி நிறைய பேர் ஜாயின் பண்ணிருக்காங்க. நீங்களும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா பாருங்க. ஒரு அஷூரன்ஸ் மட்டும் கொடுக்குறோம், இயர் எண்ட்ல வில் பி லேர்னிங் லாட் ஆஃப் நியூ திங்ஸ் விச் இஸ் அன்னோன். ஒன்று, ரெண்டாவது பாசிட்டிவ் மனிதர்களோட டிராவல் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு பிளஸ் நெட்ஒர்க்கிங்கான ஆப்ஷன் அப்படிங்கறதான் நாங்கள் வந்து கமிட் பண்றது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கு எபிசோடு வந்து மிக அற்புதமா இருந்தது, நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். 15th எபிசோடு மிக வேகமாக போயிருச்சு. ஒவ்வொரு சனிக்கிழமை அடுத்த வாரம் சனிக்கிழமை இன்ஸ்பைரிங் டாக் இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா பிரபு அப்படின்னு சொல்லிட்டு டெக்ஸ்ட் ப்ரோனர்னு ஒரு ஃபோரம் இருக்கு, கோயம்புத்தூர் பேஸ்டு தான் அவங்களும். டெக்ஸ்டைல் அசோசியேஷன் அதனுடைய கன்வீனர் மிஸ்டர் பிரபு அவர் பேச இருக்காரு, அவரோட சந்திக்கிறோம். கலந்து கொண்ட அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் ஒரு முறை மாலை வணக்கம். தேங்க்யூ. பிரசன்டிங் தி ஈஸி ஃபாஸ்ட் அண்ட் கன்வீனியன்ட் வே டு ஷாப் ஃபார் க்ரோசரிஸ் பாண்டியர் குடில். பிரீமியம் ப்ராடக்ட்ஸ் அட் பாக்கெட் ஃப்ரெண்ட்லி பிரைசஸ். Hands-free processing, free delivery for all purchases above Rs. 800, special discounts for senior citizens, teachers and health professionals. Easy ordering through WhatsApp 99406-35779, 769-5959-358, 95000-5779, 044-2486-7550. Visit our website www.pandiyarkudil.com. Pandiyar Kudil, இனையவழி மளிகை சிறப்பு அங்காடி.